பொதுவாக மனிதர்களுக்குள் சந்தோஷம், சோகம், அருவறுப்பு, கோபம், பதட்டம், ஆச்சரியம், அதிர்ச்சி, பெருமை, குற்ற உணர்வு, அன்பு, பொறாமை, சலிப்பு, இன்ப அதிர்ச்சி போன்ற பல உணர்வுகள் தோன்றும். ஒவ்வொரு உணர்வுகளுக்கும் ஒவ்வொரு தனித்துவம் உண்டு. எங்களது பள்ளியில் மாணவர்களின் மனநலத்தை பாதுகாக்க கூட்டு பிரார்த்தனை மற்றும் யோகா வகுப்பு நடைபெறுகிறது. பள்ளி வளாகம் முழுவதும் நாங்கள் ஆங்கர் ஃப்ரீ ஜோனை கடைபிடித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆதியில் பிறந்த மொழி, தென் பொதிகையில் தவழ்ந்த மொழி, கம்பன் கவி வழித்த மொழி, எம் பாரதி கர்ஜித்த மொழி, என் உடல் சாம்பல் ஆனாலும் சாம்பலோடு பூத்து கமலும், வீரம் முழங்கும் என் தாய்மொழியான. Miss Vinita Govindasamy ma'am amidst us. We also welcome our SMC members, Miss Maheshwari ma'am and Miss Karpagam ma'am and other dignitaries who have come here to support and encourage our children. We extend a warm welcome to one and all present here. Thank you. அனைவரையும் வரவேற்ற இருவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். காணமயில்கள் ஆடினால் நம் கண்களுக்கு விருந்தல்லவா? உங்கள் கண்களுக்கு விருந்தளிக்க வருகின்றனர் முதுமழலையர்கள். चादर ओढ़े या खड़ा कोई देखो देखो क्या वो पेड़ है चादर ओढ़े या खड़ा कोई बारिश है यार आसमान में छोड़ दिए
மாணவர்களின் மகரந்த விடியலாக இருளை விளக்குகின்ற எழுச்சி சூரியனாக எங்கள் உள்ளக்கிடங்கில் உலா வருகின்ற எங்களது பள்ளியின் தாளாளர் திருமதி வினிதா கோவிந்தசாமி அம்மா அவர்களை நல்லுரை நல்க வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். அரவிந்தோ வித்யாலயா ஸ்வாஸ்தியா, ஒரு ஆரோக்கிய சங்கமம். Today is the final day of our event and we are going to explore the vital topic of emotional well-being. It is truly an honor to have Dr. Sharmika here with us this evening. I have heard much about you and I'm looking forward to listening to you today. Thank you so much for accepting our invitation and traveling such a long distance to be here with us today. I'm also happy to welcome our SMC members, Karpaga ma'am and Maheshwari ma'am, our chairman, Vadaganathan sir, our secretary, Sindhil sir, and all of our trustees. And last but not least, welcome to all of you parents. You play a crucial role in shaping the emotional landscape of our children's lives, and we are grateful for your presence today. School la math, science, english idala solli kudukrom, sports, extracurricular activities solli kudutrom, moral education kuda poi solla kudadu, vittu kuduthu poganum, olukkam idala solli kudukrom. But emotional health அவ்வளோவா டச் பண்ணுறதில்ல. எப்படி ஒரு ஒவ்வொரு எமோஷன்ஸும் ட்ரிகர் ஆகுது, அதை நம்ம எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறோம், அது ஒழுங்காக பாசிட்டிவாக ஆரோக்கியமாக எப்படி மேனேஜ் பண்ணுறதுன்னு நம்ம நிறையா பேர் பண்ணுறதில்ல. எக்ஸ்கியூஸ் மீ, ஏன்னா இது நம்மளே இதில் வீக்காக இருக்கும். 6+7=13 அப்படின்னு ஈஸியாக சொல்லி கொடுத்துறோம். வாட்டர் H2O, அதில் ரெண்டு ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்குது, ஒரு ஆக்சிஜன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்ணுக்கே தெரியாத விஷயத்தை கூட சொல்லி கொடுத்துறோம். ஆனால் கோபத்தை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, பொறாமை, பேராசை இதெல்லாம் எப்படி இல்லாமல் இருக்கிறது, நான் என்ற ஆணவத்தை எப்படி குறைக்கிறது, இதெல்லாம் இட்ஸ் டூ காம்ப்ளெக்ஸ் ஃபார் அஸ். ஏன்னா நம்மளே இதெல்லாம் ஃபிகர் அவுட் பண்ணல, அதனால் நம்ம குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கறதில்ல, சொல்லிக் கொடுக்க முடியறதில்ல, ஆனால் சொல்லி கொடுக்கணும். நம்ம குழந்தைகளுக்கு எல்லாமே கொடுக்குறோம், கல்வி, அவங்க வேணுங்கிற பொருள் எல்லாம் வாங்கி கொடுக்குறோம், ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுக்குறோம். பட் எமோஷன்ஸை எப்படி மேனேஜ் பண்ணுறதுன்னு நிறைய பேர் நம்ம அதை சொல்லி கொடுக்கறதில்ல. பட் அது தெரியலைன்னா லேட்டர் ஆன் இன் லைஃப் நம்ம பசங்க பணத்தையும் அவங்க சேர்த்து வச்ச ஃபைனான்சஸையும் இழக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, அவங்க ஃப்ரெண்ட்ஸை இழக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, ஃபேமிலி இழக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, அவங்க வாழ்க்கையே இழக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி, ஸ்ட்ரெஸ், சூசைட், இது எல்லாமே பிகாஸ் என்னோடய எமோஷன்ஸை என்னால் ப்ராப்பராக ப்ராசஸ் பண்ணவோ எக்ஸ்ப்ரெஸ் பண்ணவோ தெரியல, என்னோடய மனசை கண்ட்ரோல் பண்ண தெரியல. அண்ட் அது ஈஸியும் கிடையாது. நம்ம பகவத்கீதையிலேயே அர்ஜுனர் சொல்லியிருப்பார், இந்த மனசு வந்து இந்த காற்றை கண்ட்ரோல் பண்ணுறத விட இன்னும் மிக சிரமமான விஷயம்னு. கிருஷ்ணரும் ஹி அக்ரீஸ் வித் இட், ஆனால் அது பயிற்சி பண்ணால் கண்டிப்பாக நம்ம மனசை கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கார். மைண்டோட நேச்சுரல் ஸ்டேட் என்ன, காம், ஸ்டில், அமைதியாக இருக்கிறது தான். இதை விட்டு டீவியேட் ஆச்சுன்னா ஏதோ சரியில்லை, மனசு சரியில்லை. ஆனால் 99% டைம் நம்ம மனசு அந்த நிலையில் தான் இருக்குது. இங்கே ஸ்கூலில் டெய்லி காலையில் நாங்கள் ஓம் சாண்டிங் ப்ளே பண்ணுவோம். 2 மினிட்ஸ்க்கு 9 தடவை ஓம் ப்ளே ஆகும். அந்த தடவை என்டையர் ஸ்கூல் ஃப்ரீஸ். மெய்ட்ஸ் கூட்டிகிட்டு இருந்தாங்கன்னா அதை நிறுத்திடுவாங்க, டீச்சர்ஸ் ஏதாவது வேலை பண்ணிட்டு இருந்தாங்கன்னா ஸ்டாப் பண்ணிடுவாங்க, பசங்க பேசுகிறது நிறுத்திடுவாங்க. அந்த 2 நிமிஷம் என்டையர் ஸ்கூல் அப்படியே ஸ்டில்லாக இருக்கும். அது நம்ம 2-3 வருஷத்துக்கு முன்னால் ஆரம்பித்தோம். 1 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் டீச்சர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டலாம் கேட்டேன், இது எப்படி கண்டினியூ பண்ணலாமா நிறுத்திடலாமான்னு. அத்தனை பேரும் கண்டிப்பாக இது தேவை, கண்டிப்பாக இது கண்டினியூ பண்ணணும்னு சொன்னாங்க. 2 நிமிஷம் தினமும் உடம்பையும் மனசையும் ஸ்டில்லாக வச்சுருக்கிறதுனால அவ்வளோ ஒரு பெனிஃபிட் கிடைக்குதுனாங்க. அப்போ இதே ஒரு 10-20 நிமிஷம் நம்ம பாடியும் மைண்டும் ஸ்டில்லாக வச்சு மெடிடேஷனில் உட்காந்தா நம்மளுக்கு எவ்வளோ பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். நமக்குள்ளே இருக்கிறது நிறைய எமோஷன்ஸ், பாசிட்டிவ் எமோஷன்ஸ். கௌதமே மேம் படித்தாங்க, நிறைய எமோஷன்ஸ், பாசிட்டிவ் எமோஷன்ஸ் இருக்குது, நெகட்டிவ் எமோஷன்ஸ் இருக்குது. இந்த நெகட்டிவ் எமோஷன்ஸ் எல்லாமே நான் அப்படிங்கிற அந்த ஈகோவால் வர்றது. அரிஷத் வர்கா அப்படின்னு சொல்லிட்டு மனசோட 6 எதிரிகள் பற்றி எழுதப்பட்டிருக்கு. இதுதான் நம்ம பெரும்பாலும் நம்மளோட பிரச்சனைக்கெல்லாம் காரணம்னு சொல்லியிருக்கிறாங்க.
இந்த ஆறு என்னன்னு சுருக்கமாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு காமம், ஆசை. ஆசைப்படுறது தப்பில்லை, பட் எக்காரணத்துலேயும் எனக்கு அது வேணும்னு நினைக்கிறது தப்பு. அந்த ஆசையினால் என் உடல் எப்படி பாதிக்கப்படுது, அடுத்தவங்களுக்கு என்ன சிரமம், இந்த சமுதாயத்துக்கு என்ன கஷ்டம், இந்த சுற்றுச்சூழலுக்கு என்ன பாதிப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கணும். என்ன பாதிப்பு இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு என் ஆசை தான் முக்கியம் அப்படின்னு நினைக்கிறது தப்பு. தர்மத்தின் அடிப்படையில் சரியான ஆசை இல்லைன்னா அது ஒரு பெரிய பிரச்சனை. குழந்தைங்க ஏதாவது வேணும்னு கேட்பாங்க, ஐஸ்கிரீம் வேணும்னு கேட்டால் உடனே வாங்கி கொடுக்கணும், ஏன்னா பாவம் பொக்குன்னு போயிடுவாங்க அப்படிமோ. அந்த ஐஸ்கிரீம் நம்ம குழந்தைக்கு தேவையா? ஏதாவது ஒரு பிளாஸ்டிக் பொம்மை கேட்டால் பாவம், ஐயோ குழந்தை ஆசைப்பட்டுச்சுன்னு உடனே வாங்கித்தரும். ஆனால் அந்த பிளாஸ்டிக் பொருள் சுற்றுச்சூழலுக்கு என்ன மாதிரி ஒரு எஃபெக்ட் கொடுக்குது அப்படிங்கிறத நம்ம யோசிக்கிறதில்ல. ஒரு குழந்தைக்கு ஏதாவது வேணும்னு கேட்டாங்கன்னா ஏன், எதுக்குன்னு அந்த கேள்வி கேளுங்க. ஏன்னா நாங்கள் ஸ்கூலில் இது அடிக்கடி நிறைய கேட்குறது, அவங்க கண்டிப்பாக பழகியிருப்பாங்க. வை, வாட் ஃபார்? டிலேட் கிராட்டிஃபிகேஷன் ஸ்டடி அப்படின்னு சொல்லிட்டு 1972 ஒரு ஸ்டடி பண்ணாங்க. எஜுகேஷன்லேயும் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ப்ரொஃபவுண்ட் ஸ்டடீஸ்ன்னு சொல்லலாம். அதில் என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா, நிறைய குழந்தைகளை ஒரு ரூமில் உட்கார வச்சுட்டு அவங்களுக்கு முன்னால் மார்ஷ்மெலோ ஒரு ஸ்வீட் எடுத்து வச்சாங்க. அந்த குழந்தைகிட்ட என்ன சொன்னாங்கன்னா, நான் 15 நிமிஷம் கழித்து இந்த ரூம்குள்ளே நான் திரும்பி வரேன், அது வரைக்கும் நீங்கள் இந்த ஸ்வீட்டை எடுக்காமல் சாப்பிடாமல் இருந்தீங்கன்னா உனக்கு டபுள் ஸ்வீட் அப்படின்னு சொல்லிட்டு ரூம் மட்டும் போயிட்டாங்க. சில குழந்தைங்க அந்த ஸ்வீட்டை சும்மா பார்த்துக்கிட்டே இருந்தாங்க, சில குழந்தைங்க தொட்டு மட்டும் பார்த்தாங்க, சில பேர் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்தாங்க, சில குழந்தைங்க அதை சாப்பிட்டாங்க. ஆனால் சில குழந்தைகள் அந்த சொன்னதை ஞாபகத்தில் வச்சுட்டு கையை கட்டி உட்காந்து அமைதியாக அவங்க திரும்பி வர வரைக்கும் எந்த சலனமும் இல்லாமல் உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. இதை விட அற்புதமான விஷயம் என்னென்னா, 40 வருஷத்துக்கு இந்த குழந்தைகள் எல்லாத்தையும் ட்ராக் பண்ணாங்க. ஸோ அந்த ஸ்வீட் எடுத்து சாப்பிடாத குழந்தைகள், ஸ்வீட் எடுத்து சாப்பிட்ட குழந்தைகளை ட்ராக் பண்ணதில் என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா, 40 வருஷம் கழித்து இப்போ நீங்கள் இங்கே பார்க்குறது அத்தனையும், ஃபிசிக்கல் ஹெல்த், இன்டலெக்சுவல் ஹெல்த், சோஷியல் ஹெல்த், இதில் எல்லாமே அந்த ஸ்வீட்டுக்காக வெயிட் பண்ணி, எனக்கு வெயிட் பண்ணால் என்னோடய ரிவார்டு இன்னும் ஜாஸ்தியாக கிடைக்கணும்னு இருந்த குழந்தைங்க எல்லாருமே தே டிட் ஃபார் பெட்டர். அந்த ஸ்வீட்டை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் எடுத்து சாப்பிட்ட குழந்தைகளோட கம்பேர் பண்ணையில் அவங்களோட டெஸ்ட் ஸ்கோர்ஸ், எக்ஸாம்ஸ், அகடமிக் பெர்ஃபார்மன்ஸ், அவங்களோட ஃபைனான்ஷியல் லைஃப், அவங்களோட சோஷியல் லைஃப், அவங்களோட ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் ஹெல்த், இதில் எல்லாமே அந்த கிராட்டிஃபிகேஷன் டிலே பண்ண குழந்தைகளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தாங்க. அதனால் குழந்தைகளுக்கு தயவு செஞ்சு ஏதாவது கேட்டோன்னே உடனே வாங்கி கொடுத்துறாதீங்க. ஏன் எதுக்குன்னு கேளுங்க, டிலே பண்ணுங்க. ரெண்டாவது குரோதம், கோபம். நம்ம ஸ்கூலில் ஜாய்ஃபுல் எஜுகேஷன் உங்கள்கிட்ட பல தடவை சொல்லியிருக்கேன், நம்ம நிறைய வருஷம் அதை ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தோம். சிபிஎஸ்சி வந்து 2-3 வருஷத்துக்கு முன்னால் எல்லா ஸ்கூல்ஸும் ஆங்கர் ஃப்ரீ ஜோனாக மாறணும், எல்லோரும் போஸ்டர் வைக்கணும், எல்லோரும் அங்கங்கே ஆங்கர் ஃப்ரீ ஜோனுன்னு வைங்க அப்படின்னாங்க. இதை பற்றி நான் பேசாதிக்கு முன்னே, இங்கே எத்தனை பேர்த்துக்கு கோபமே வராது, வாழ்க்கையில் கோபமே வந்ததில்லை, நான் கோபமே பட மாட்டேன் அப்படிங்கிறவங்க கை தூக்குங்களேன். நல்ல வேலை அப்படின்னா நான் ஸ்பீச் இங்கே எப்போவே நிறுத்திட்டு உங்ககிட்ட வந்து பேசலான்னு நினச்சேன். எல்லாத்துக்கும் இயல்பாக வர்றது கோபம். ஸோ ஆங்கர் ஃப்ரீ ஜோன்னா இந்த ஸ்கூலில் கோபமே வரக்கூடாதா? யாருக்குமே கோபம் வரக்கூடாது, அப்படி இல்லை. வாட் இட் ட்ரூலி மீன்ஸ், இதோட முழு அர்த்தம் என்னென்னா, கோபம் வந்ததுன்னா அதை நான் எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறேன், அதை நான் எப்படி பயன்படுத்துகிறேன், எதனால் அந்த கோபம் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஆசிரியரும் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் யோசிக்கணும். நம்ம குழந்தைகளுக்கு இதெல்லாம் எப்படி சொல்லித்தருது, நம்ம எப்படி அந்த கோபத்தை மேனேஜ் பண்ணுறோன்னா, அப்பாக்கோ அப்பா அம்மாக்கோ அதிக அளவில் கோபம் வந்ததுன்னா அதை ஃபஸ்ட்டு ஒத்துக்கோங்க. ஆமாடா, எனக்கு அடிக்கடி கோபம் வருது, இது சரியில்லை தான், தப்பு தான், அடுத்த தடவை எனக்கு கோபம் வரையில நான் ஒரு 10 செகண்ட் வெயிட் பண்ணி பேசுகிறேன், ஒரு 2 தடவை ஆழமாக மூச்சுட்டு நான் வேறு மாதிரி பிஹேவ் பண்ண முடியுமான்னு ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாக நம்மளது அக்செப்ட் பண்ணி நம்ம முயற்சி பண்ணுறோம் அப்படின்னு தெரிஞ்சாலே அது நம்ம குழந்தைகளுக்கு போதுமானது. அண்ட் குழந்தைங்க கோவப்பட்டு மோசமாக பிஹேவ் பண்ணலையோ, ஒருத்தர் அடிக்கையிலையோ, பொருளை தூக்கி போடையிலையோ, எப்படி கோபம் வருதுப்பார் அப்படின்னு ரசிக்கிறதோ, அவங்க அப்பா மாதிரி இவனுக்கும் கோபம் வருதுன்னு சொல்லி அப்பாவையும் திறந்து விடாமல் பையனையும் கெடுத்து இந்த மாதிரிலாம் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. கிட்ஸ் வந்து ஒரு எமோஷனை நெகட்டிவாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணையில் அதை ரசிக்காதீங்க. இந்த கோபம் அந்த குட்டி பையனோ பொண்ணோ இருக்கையில் அழகாக இருக்கலாம், ஆனால் பல வருஷம் கழித்து அவங்க ஒரு அப்பாவோ ஒரு ஒய்ஃபோ ஆனதுக்கப்புறம் அவங்க குடும்பத்தை அதை எப்படி பாதிக்கும்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அண்ட் ஆங்கர் இஸ் ஃப்ளீட்டிங், வந்து போகக்கூடிய விஷயம். ஆனால் நம்ம கோபத்தில் ஏதாவது வார்த்தைகள் பேசிட்டா அது நிரந்தரமாக ஒரு மனசை காயப்படுத்தும். அதனால் நம்ம குழந்தைங்க இங்கே ஸ்கூலில் ஏதாவது கோவத்தில் பண்ணிட்டாங்கன்னா அவங்க உட்காந்து பேசும், எதுக்காக இப்படி பண்ண, இந்த சுச்சுவேஷன் நீ வேறு மாதிரி ஹேண்டில் பண்ணியிருக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஒவ்வொரு சுச்சுவேஷன்லேயும் நம்ம எடுத்து பேசி அந்த குழந்தைகளுக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணியிருக்கோம். இதையும் நீங்கள் பண்ணுங்கள். இதுக்கு மேலே நான் கோவத்தை பற்றி எதுவும் பேசலை, டாக்டர் ஷர்மிகா மேம் நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. 3வதாக லோபம், பேராசை, கிரீட். வெரி டஃப், சின்ன வயசுலேயே அதை கட் பண்ணிடணும். இதுவும் அப்படி தான், சில பேரும் சொல்லுவாங்க
எதையுமே கொடுக்க மாட்டான், ஏதாவது கேட்டு பாருங்களேன் எதுவுமே ஷேர் பண்ணிட மாட்டாங்க, பயங்கரமாக நாள் ஒன்று கூட அவங்க கையிலேருந்து வாங்கிட முடியாதுன்னு. இதை நம்ம எதுக்கு இந்த பேராசையை பெருமையாக பேசுகிறோம்னு எனக்கு தெரியல. அந்த குழந்தை வீட்டில் நிறைய பொம்மை இருக்கும், ஆனால் யாராவது வீட்டுக்கு போனால் கையில் எவ்வளோ பொம்மை அள்ள முடியுமோ அள்ளிட்டு வருவாங்க. அது பேரண்ட்ஸும் அவங்க பேரண்ட்ஸும் சொல்லுவாங்க என்ன பண்ணுறதுனே தெரியல, இந்த மாதிரி தான் பண்ணுறாங்க ஒவ்வொருத்தர் வீட்டுக்கும் போனாலும். குழந்தைகளுக்கு இது பழக்காதீங்க தயவு செஞ்சு. இது எப்படி நம்ம சரி செய்யலாம், நிறைய கொடுத்து பழகணும். நம்ம இங்கே குழந்தைகளுக்கு நிறைய சேரிட்டி இவெண்ட்ஸ் வச்சு உங்கள் வீட்டில் நீங்கள் சேவ் பண்ணி வச்சுருக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு வாங்க, உண்டியில் வச்சுருக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு வாங்க. உங்களுக்கு என்னென்னலாம் கொடுக்கணும்னு தோணுதோ எவ்வளோ முடியுமோ கொடுங்கன்னு சொல்லிட்டு இந்த வருஷம் மட்டும் நம்ம குழந்தைங்க பொருள் பணம் கொண்டு வந்து சேர்த்தல் என்ற அகங்காரம், ஆணவம், ஈகோ. நான் இதில் ஒரு சின்ன கதை சொல்கிறேன். நான் ஃபர்ஸ்ட் இந்த ஸ்கூல் பிரின்ஸிபல் ஆனதுக்கப்புறம் உள்ள வரையில் எல்லா டீச்சர்ஸும் எந்திரிச்சு நிற்பாங்க, எந்திரிச்சு நின்று விஷ் பண்ணுவாங்க, எந்திரிச்சு நின்று க்ரீட் பண்ணுவாங்க. நான் நியூசிலாண்டில் படித்தனால எனக்கு இது கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும், எனக்கு புதுசாகவும் இருக்கு. ஏன்னா அங்கே டீச்சர்ஸ் வந்தாலே கால் மேலே கால் போட்டு நாங்கள் பேர் சொல்லி தான் கூப்பிடுவோம், ஒன்று பெருசாக எந்திரிச்சுன்னு மரியாதை சொல்கிறதெல்லாம் கிடையாது. அதனால் நான் டீச்சர்ஸ் கிட்ட எல்லாம் என்ன சொல்லுவேன்னா, தயவு செஞ்சு உட்காருங்க, நீங்கள் பாட்டு உங்கள் வேலையை பாருங்கள், நான் வந்து எதுக்கு எந்திரிச்சு நிற்கிறீங்க, ப்ளீஸ் எந்திரிக்காதீங்க எந்திரிக்காதீங்கன்னு சொல்லிட்டு இருப்பேன். ஒரு நாளைக்கு கோபால் ரத்னம் ஜி நம்ம புதன்கிழமை வந்திருந்தார் கெஸ்ட்டாக, சுவாமி கீதாமிருத்தனந்த சுவாமின்னு இப்போ அழைக்கப்படுறாரு. அவர் வந்தோடனே இதே மாதிரி தான், நான் ஒரு டீச்சர் எந்திரிச்சு நின்னாங்க, நான் உட்காருங்கன்னு சொல்லிட்டு போனேன். உள்ளே போனேன்னு கேட்டார், எதுக்கு அவங்களை உட்கார சொன்னேன் அப்படின்னாரு. எதுக்குங்க ஜி, எனக்காக எதுக்கு எந்திரிச்சு நிற்கணும் அப்படின்னாங்க. உனக்கு எவ்வளோ ஒரு ஆணவம், எவ்வளோ அகங்காரம் உனக்கு அப்படின்னாரு. ஐயோ இல்லைங்கஜி, என்னை பார்த்தா எந்திரிச்சு நிற்கணும்னு சொல்ல, எந்திரிக்கவே வேண்டியதில்ல, எனக்கு கண்டுக்கவே கண்டுக்காதீங்கன்னு சொன்னேன், இதையே நீங்கள் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னார், இந்த ஸ்கூலில் நீ யார் அப்படின்னு கேட்டார். பிரின்சிபல். பிரின்சிபல்னா என்ன, இந்த என்டையர் இன்ஸ்டிடியூஷனுக்கு நீ ஒரு வழிகாட்டி, இங்கே இருக்கிற அத்தனை குழந்தைகளும் அத்தனை ஆசிரியர்களும் நீ நல்ல முறையில் கைட் பண்ணி அவங்களுக்கு நல்லது செய்கிறக்கே நீ இருக்கிற அந்த பொறுப்பு நீ உணர்றியான்னு கேட்டார். கண்டிப்பாங்கஜி அப்படின்னா. அந்த பொறுப்பு மேலே உனக்கு மரியாதை இருக்கியா, அது வணங்குறியான்னு கேட்டார். கண்டிப்பாங்கஜி அப்படின்னு. அதுக்காக தான் அவங்க நிற்கிறாங்க, உனக்காக இல்லை அப்படின்னாரு. எனக்கு அது ஒரு பெரிய ரியலைசேஷன். நம்மளுக்கு தெரியாமல் இந்த மதம், இந்த ஈகோ, இந்த அகங்காரம் நைஸாக உள்ள பூந்து வேலை செய்ய ஆரம்பிக்கும். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இதை எப்படி சரி பண்ணலாம், எங்கள் அப்பா ஒன்று எனக்கு எப்போவுமே சொல்லி கொடுத்தது, எந்த காம்ப்ளிமெண்ட் எந்த பாராட்டு உனக்கு வந்தாலும் அது நீ சொந்தமாக்காத, எப்படியாவது யாருக்காவது அதை அர்ப்பணை செஞ்சிரு அப்படின்னா. இப்போ நீ அழகாக இருக்க அப்படின்னா எங்கள் அம்மாவோட அழகாக இருக்கலாம், எங்கள் பாட்டியோட அழகாக இருக்கலாம், அதனால் இப்படி வந்திருக்கலாம். நீ நல்ல அறிவாளியாக இருக்கன்னா உன் குருவுக்கு நன்றி சொல்லு, ஏதோ ஒன்று கடவுளுக்கு அர்ப்பணிச்சிரு, எந்த பாராட்டும் உனக்கு சொந்தமாக்கிக்காத, அப்போ தான் இட் வில் கீப் யூ ஹம்பிள். தாழ்மை, தன்னடக்கம், பணிவு இதெல்லாம் அப்போ தான் வரும்னு சொல்லுவார். இதை நம்ம எல்லா குழந்தைகளுக்கும் கண்டிப்பாக சொல்லிக் கொடுக்கணும். ஐந்தாவது, மோகம், அட்டாச்மெண்ட். நம்ம கலாச்சாரம் அண்ட் நம்ம மொழியில் கூட அழகான இது இருக்குது, நம்ம நம்மளுது, நம்ம வீட்டுக்கு வாங்க, நம்ம பொருள் அப்படின்னு. இது இங்கிலீஷ் லாங்குவேஜ்லேயோ கல்ச்சர்லேயோ அது கிடையாது. இதுவும் நம்ம குழந்தைகளுக்கு நிறைய கேட்போம், சின்ன குழந்தைங்க, இது யார் வீடு, நித்தினோட வீடு, இது யார் வீடு, இதுக்கு யார் காரு, இது யார் பொம்மை அப்படின்னு நம்ம கேட்டு கேட்டு ரசிப்போம். இதெல்லாம் தயவு செஞ்சு தவிர்க்கணும். இதுவும் கீதாச்சாரத்தில் கிருஷ்ணர் சொன்ன மாதிரி, எதை இன்னைக்கு உன்னோடுதுன்னு நீ நினைக்கிறியோ அது நாளைக்கு வேற ஒருத்தருது, மற்றொரு நாள் இன்னொருத்தர் வருது, ஆனால் எதுவுமே நம்மளது இல்லை. இதையும் நம்ம குழந்தைகளுக்கு ரொம்ப ஏர்லியாக இருந்து சொல்லிக் கொடுக்காரு. ஆறாவது, ஜெலசி, பொறாமை. அவங்களுக்கு அது இருக்குது, எனக்கு இது இல்லை, அவங்களுக்கு அவங்க ஜெயிச்சிட்டாங்க நான் தோத்துட்டேன், என்னை விட அதிகமாக நல்லதாக மற்றவங்கக்கிட்ட இருக்குது எனக்கு இல்லை, அந்த பொறாமை. ஒன்று சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா, லக்கி பீப்புளுக்கும் அன்லக்கி பீப்புளுக்கும் என்ன வித்தியாசம், லக்கி பீப்புளுக்கு தெரிஞ்சிருக்க அவங்க லக்கின்னு, அன்லக்கி பீப்புளுக்கு தெரியல அவங்க லக்கின்னு அப்படின்னு. ஸோ இதுவும் இன்னொரு சின்ன இன்சிடென்ட், ஸ்போர்ட்ஸ் டேயில் நடந்தது, நான் ஷேர் பண்ணுறேன். ஸ்போர்ட்ஸ் டேயில் நாலு ஹவுசஸாக பிரிச்சிருக்கிறோம் நம்ம ஸ்கூலில், உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். குழந்தைங்க அந்த காம்படிஷன், நிறைய ரேசஸ், நிறைய போட்டிகள் வைப்போம். நான் அப்போ சொல்லுவேன், இந்த போட்டி பண்ணையில் மட்டும், இந்த ஓட்டம் ஓடையில் மட்டுமே உங்கள் நாலு பேர்த்துக்கு போட்டி, ஓடி முடிச்சு அந்த கிராஸ் லைன் முடிச்சதுக்கப்புறமே நம்ம எல்லோரும் ஒன்று, அரவிந்தோ வித்யாலயா, நம்ம எல்லோரும் ஒரே குடும்பம் அப்படின்னு நாங்கள் மூணு நாளாக நாங்கள் டீச்சர்ஸு நான் எல்லாருமே சொல்லிக்கிட்டே இருந்தோம். கடைசி நாள் எல்லா ஸ்போர்ட்ஸ் முடிஞ்சது, ஃபைனல் கப்பு ஒரு ஹவுஸ் வின் பண்ணுறாங்க. அப்போ இன்னொரு ரெண்டு குழந்தைங்க பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு குழந்தை சொல்கிறாச்சா, நம்ம ஹவுஸ் ஜெயிக்கவே இல்லைன்னு. அதுக்கு இன்னொரு பையன், திருச்செழியன்னு அவன் பேர், அஞ்சாவது படிக்கிறான் நம்ம ஸ்கூலில், அவன் சொன்னான், டேய் என்னடா இருக்குது, அந்த வீடு ஜெயிச்சானே, நம்ம வீடு ஜெயிச்சானே, நம்ம எல்லோரும் அரவிந்தோ வித்யாலயா தானே அப்படின்னு சொல்லி உடனே அவன் அந்த ரெஸ்பான்ஸ் அவ்வளோ ஆட்டோமேட்டிக்காக இருந்தது. அதை கேட்டோன்னே அவனை நான் மேடைக்கு கூப்பிட்டு, அதை அப்படியே நீ மைக்கில் சொல்லு அப்படின்னு சொன்னோம். ரொம்ப அழகான விஷயம் இது. அப்போ அவன் நாலாவது படிச்சிருந்தான். எப்படி அவனுக்கு இது உள்வாங்கன்னா, நிறைய தடவை நாங்கள் திருப்பி திருப்பி அது சொன்னனால அந்த குழந்தைனால அது உணர்றானோ இல்லையோ அட்லீஸ்ட் அது சொல்ல முடிஞ்சுது. போக போக அவனால் உணரவும் முடியும்.
அதனால் நிறைய அடுத்தவங்களை அப்ரிஷியேட் பண்ணணும். மற்றவங்க வெற்றியில் நம்ம ஆனந்தப்படணும். அதுக்கு நம்ம எல்லோரும் ஒன்றுங்கிற எண்ணம் வளரணும். இதை நம்ம அடிக்கடி நம்ம குழந்தைகளையும் சொல்லிக் கொடுக்கணும். ஸோ நம்ம கிளாஸ் ரூம்ஸில் ஐ கேன் சார்ட்ஸ், உங்கள் எல்லாத்துக்கும் அதை பற்றி நான் நிறைய சொல்லியிருக்கிறேன். என்னால் இது பண்ண முடியும், என்னால் என்னோடய வேலையை பார்த்து முடியும் அப்படிங்கிறதுல அதில் ஒரு முக்கியமான இது வந்து என்னால் என்னோடய எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியும், என்னோடய எமோஷன்ஸை மேனேஜ் பண்ண முடியும், செல்ஃப் ரெகுலேட் பண்ண முடியும் அப்படிங்கிறது. அதுக்கான நிறைய விஷயம் பண்ணுறோம், ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறோம், நிறைய டிஸ்கஷன்ஸ் பண்ணுறோம். நீங்களும் தயவு செஞ்சு வீட்டில் ஒவ்வொரு இன்ஸ்டன்ஸும் ஒரு ஒரு லேர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்துகிட்டு அவங்க கூட நிறைய டிஸ்கஸ் பண்ணுங்கள். பாசிட்டிவாக இருங்க, அன்பாக பேசுங்க. தயவு செஞ்சு குழந்தைகளை லேபிள் பண்ணாதீங்க, அவன் கோவக்காரன், எது எடுத்தாலும் இப்படி தான் பண்ண மாட்டான், யாருக்கும் கொடுக்க மாட்டான்னு எந்த விதத்துலையும் குழந்தைகளை அவங்களுக்கு முன்னால் நெகட்டிவாகவோ அவங்க லேபிள் பண்ணியோ பேசாதீங்க. டாலரேட்டும் பண்ணாதீங்க, அந்த பிஹேவியரை ரசிக்காதீங்க. ஒரு குழந்தையை லேபிள் பண்ணால் அது அவனோட ஐடென்டிட்டி ஆகுது, அவனோட அடையாளம். நல்லதோ கெட்டதோ தயவு செஞ்சு லேபிள் பண்ணாதீங்க. இட்ஸ் நாட் அ மேட்டர் ஆஃப் ப்ரைட். பின்னால் ரொம்ப வருத்தப்படுவோம். ஜேர்னல்ஸ் எழுதுங்க, நிறையா மெடிடேட் பண்ணுங்கள். ஒரே நாளில் நம்ம எல்லாருமே பர்ஃபெக்ட் ஆகிட முடியாது, பட் இன்றைக்கி நான் நேற்றிருந்ததை விட கொஞ்சமாவது பெட்டராக இருக்கிறேன்னா, நாளைக்கு நான் இன்றைக்கி இருக்கிறத விட இன்னி கொஞ்சம் பெட்டராக இருக்கிறதுக்கு நான் என்ன செய்கிறேன் அப்படிங்கிறத மட்டுமே நம்ம யோசிச்சு செஞ்சால் இதுக்கு மேலே நம்ம குழந்தைகளுக்கு என்ன வேணும். ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி டு ஹவ் ஹேட் திஸ் இவெண்ட் ஹேப்பன் ஓவர் த லாஸ்ட் 6 days. இங்கே இருக்கிற எல்லா 6 ஹெல்த் ஆஸ்பெக்ட்ஸும் வெரி இன்டர்கனெக்டட். ஃபிசிக்கல் ஹெல்த் இல்லை அப்படின்னா என்னோடய சுற்றுச்சூழல் பற்றி என்னால் நினச்சி கூட பார்க்க முடியாது. என்னோடய எமோஷனல் ஹெல்த் சரியில்லைனா என்னோடய சோஷியல் ரிலேஷன்ஷிப்ஸ் பாசிட்டிவாக இருக்காது. ஸ்பிரிச்சுவல் ஹெல்த்தும் இன்டெலெக்சுவல் ஹெல்த்தும் ஒன்று ஒன்று என்ஹான்ஸ் பண்ணுது. இதுதான் கல்வி. திஸ் இஸ் எஜுகேஷன். அறிவு மட்டுமே வளர்த்துற ஒரு ஸ்கூல் வந்து அந்த ஸ்கூலோட பொறுப்பு அது இல்லை. அகடமிக்ஸ் எப்படி இம்பார்ட்டண்ட்டோ, அதை எப்படி நம்ம சொல்லிக் கொடுக்குறோமோ, அதை எப்படி நம்ம அசஸ் பண்ணுறோமோ, அதே மாதிரி இந்த 6 ஹெல்த் ஆஸ்பெக்ட்ஸையும் பண்ணணும். அதனால தான் நம்ம இங்கே மேத், ரீடிங், சயின்ஸ் எல்லாம் சொல்லிக் கொடுக்கறது போக இதுக்கும் முக்கியத்துவம் கொடுக்குறோம். இதையும் சொல்லிக் கொடுக்குறோம், இதையும் அசஸ் பண்ணுறோம். நம்ம ரிப்போர்ட் கார்ட்ஸில் இந்த 6 ஹெல்த் ஆஸ்பெக்ட்ஸையும் டீச்சர்ஸ் அசஸ் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபீட்பேக் கொடுக்குறாங்க. ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட் ஆஃப் தி சைல்டு இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அட் அரவிந்த வித்யாலயா. ஜாய்ஃபுல் எஜுகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அட் அரவிந்த வித்யாலயா. அண்ட் ஒத்தென்டிக் எஜுகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அட் அரவிந்த வித்யாலயா. ஆனந்தமான கல்வி, முழுமையான கல்வி, உண்மையான கல்வி எப்போவுமே அட் அரவிந்தோ வித்யாலயா. நன்றி, வணக்கம். உரையாற்றிய எமது பள்ளி தாளாளர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. குட் ஈவினிங் டு ஆல். இட்ஸ் மை பிளேஷர் டு இன்ட்ரடியூஸ் அவர் எஸ்டீம்ட் சீஃப் கெஸ்ட் ஆஃப் தி டே. ஆஸ் த போயம் சேஸ், தே ஸ்பீக் இன் சயின்டிஃபிக் டோன்ஸ், ப்ரொஃபஷனல் அண்ட் கேரிங். ஒன் ஆர்கியூஸ் ஃபார் அ ஸ்பீடி க்யூர், த அதர் ஷுர் அண்ட் ஸ்லோ. டு ஒன் சோ ஹம்பிள் ஆஸ் மை செல்ஃப், இட் ஷுட் பி அ மேட்டர் ஆஃப் ப்ரைட் to have such a noted person conferring here amidst us, a Siddha practitioner who has graciously accepted our invitation to join us today. She is the managing director of Daisy Hospital and a prominent figure in the field of Siddha medicine. Her influence extends beyond medical practice. She runs a highly successful YouTube channel called Vaanga Palagalam, which boasts an impressive subscriber base of 4,000K. Her expertise and dedication to health awareness have earned her recognition as one of the top 5 most watched people on YouTube in 2022, according to Star Domain online platform. Not only has she been invited as a guest speaker on the topic Food Adulteration on Zee Tamil's Tamira Tamira Show, but she has also created numerous awareness videos on various platforms such as Behind Woods, Galata, India Glitz, and many more. Her videos cover a wide range of topics, including dry fruit and nut juice, Arumugam face pack, super five for lung issues, and weight loss motivational speeches. Her dedication in spreading knowledge and inspiring others has made her a source of inspiration for many. We are truly honored to have her presence here today, and we believe that her words of wisdom and courage will greatly benefit our audience. Please join me in giving a warm welcome to our dedicated, observant, compassionate, thorough, organized, reliable, which stands for doctor, that is none other than our Dr. Sharmika ma'am. Please come to the stage to honor our chief guest with a shawl and a memento as a token of her love.
Now it's time to hear it from our chief guest, Dr. Sharmika. ஹாய் எல்லாருக்கும். எத்தனை பேருக்கு என்ன தெரியும்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? லைட்டாக ஓ மை காட், தேங்க்யூ 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 ஸோ மச். மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்கு, தெரியாதவங்களுக்கு ஐம் டாக்டர் ஷர்மிகா, சித்தா டாக்டர், டெய்ஸி ஹாஸ்பிட்டலில் ப்ராக்டிஸ் பண்ணுறேன். அண்ட் அரபிந்தோ வித்யாலயா ஆ செகண்ட் ஹோம். திஸ் இஸ் த ஒன் லைன்னு சொல்லலாம் இல்லையா? இப்போ ஒரு சின்ன பாப்பா வந்துட்டு ஏதோ இன்ட்ரடக்ஷன்லாம் கொடுக்கும்போது அரபிந்தோ வித்யாலயா ஆ செகண்ட் ஹோம். செகண்ட் ஹோம்னா என்ன? நம்ம எல்லாத்துக்கும், நிறைய பேருக்கு மாமியார் வீடு கரெக்டாக, நிறைய பேருக்கு அம்மா வீடே, இப்போ ஆஃப்டர் மேரேஜ் வந்துட்டு அம்மா வீடே செகண்ட் ஹோம் தான். என்னெல்லாம் கேட்டிங்கன்னா, ஷாப்பிங் ஜோன் தான் செகண்ட் ஹோம்னு சொல்வேன். அப்படி இல்லைன்னா கம்பேரிஷன் இல்லாத இடத்த நம்ம செகண்ட் ஹோம்னு சொல்லுவோம். ஐ மீன் ரைட் ஆர் நாட்? நிறைய இன்ட்ராக்ட் பண்ணிக்கலாம், ஒன்றா இப்படி ஆட்டணும் இல்லைன்னா இப்படி ஆட்டணும், ஆனால் ஏதாவது ஒரு சைடு ஆட்டணும். நல்லா இன்ட்ராக்ஷனோட போகலாம் தானே இந்த ஸ்பீச், சொல்லுங்கள். ஓகே தானே? ஓகே, ஆ சூப்பர். ஏன்னா எனக்கு நிறைய பேசுவேன் நான், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ கம்பேரிஷன் இல்லாத ஒரு இடத்த தான் நம்ம வந்துட்டு செகண்ட் ஹோம்னு சொல்லுவோம். இங்கே வந்த உடனே நான் எமோஷனல், அது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழித்து பேச வரேன், ஆனால் ஸ்கூலை பற்றி கேட்க 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 நம்ம ஏன் இங்கே படிக்கலை அப்படின் தான் உண்மையாலுமே தோணுச்சு. நிஜமாலுமே இது வந்துட்டு ஐஸ் வைக்கிறேன் அப்படிலாம் நினச்சிக்கிறேன்னு நினச்சிக்காதீங்க. கேஜிஸ் அண்ட் எயிட் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இப்படி ஒரு ஸ்கூல் இருக்கிறது கண்டிப்பாக நீங்கள் ஏதாவது பண்ணி எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிவிடுங்க. ஏன்னா எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. நான் வந்தோடனே ஹாஸ்டலில் ஸ்ட்ரென்த் மட்டும் சொல்லுங்கள், நான் என்னோடய எல்லா தெரிஞ்சவங்க எல்லாத்தையும் இங்கேயே சேர்த்துறேங்கிற அளவுக்கு. ஏன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய, அதாவது டாக்டர் ஆகலை அப்படின்னா என்னோட நெக்ஸ்ட் எய்ம், அதாவது ஃபர்ஸ்ட் ப்ரெஃபரன்ஸ் வந்துட்டு இஸ் டு பிகம் அ டீச்சர் தான். ஏன்னா நான் நல்லா சொல்லி கொடுப்பேன்னு நானே நினச்சிப்பேன். நல்ல ஒரு, நம்ம சொன்னால் புரியும், நம்ம அந்த மாதிரி துணியில் சொல்கிறோம் அப்படியே அம்மா கிட்டேருந்துலாம் வந்துருச்சுன்னு நினச்சேன். அதனால் ஒரு டீச்சர் ஆகணுங்கிறது எனக்கு ரொம்ப நாள் ஆசை. சரி, டீச்சர் ஆக முடியல, டாக்டர் ஆயாச்சு. இப்போ டாக்டர் ஆகும்போது என்னென்னா, ஒரு ஸ்கூலை வாங்கிடணும், நம்ம வாங்கி நம்ம வந்துட்டு இப்படி தான் இருக்கணும், டிசிப்ளின் சொல்லிக் கொடுக்கணும், மேனர்ஸ்னா என்ன, ஏன்னா மாரல்ஸ்னா என்ன எதுவுமே தெரிய மாட்டேங்குது ஃபியூ கிட்ஸுக்குன்னு சொல்லலாம். ஸோ அதை வந்துட்டு நம்ம ஸ்கூல்லேருந்தானே கொண்டு போக முடியும். எல்லாமே ஸ்கூல்லேருந்து தான் ஆரம்பிக்குது. ஏன்னா நம்ம, நாங்கள் இப்படி இருக்கோம் இல்லைன்னா, இப்போ மேம் பேசினாங்க, அவங்களோட எல்லா பிஹேவியருக்கும் மெயினாக யார் காரணம்னு கேட்டால் அம்மா எல்லாருமே சொல்லுவோம். ஆனால் ரெண்டாவதாக சொல்கிறது, என்னோடய ஒரு டீச்சர் இருந்தாங்க, எனக்கு ஒரு டீச்சர் இருந்தாங்க, அந்த டீச்சர் தான் எனக்கு எல்லாமே, இப்படி தான் எல்லோரும் சொல்லுவாங்க. அந்த மாதிரி எனக்கு ஒரு டீச்சர் வந்துட்டு எங்கள் பிரியா மிஸ், ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் கிளாஸ் டீச்சர், ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் கிளாஸ் டீச்சர். அந்த ஏழு வயசுக்குள்ள குழந்தைங்களுக்கு என்னென்ன புகுத்துறோமோ அது மட்டும்தான் நம்ம வந்துட்டு 40-80 வயசு வரைக்குமே அந்த டீச்சரோட பேரை சொல்லுவாங்கங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். ஸோ அதான் ஸ்கூல், நாம் ஸ்கூல் வைக்கணும் அப்படின்னா. ஆனால் நான் நினச்சது எல்லாமே இங்கே நடக்கும்போது நம்ம ஸ்கூல்லாம் வைக்க வேணாம், தெரிஞ்சவங்களெல்லாம் இங்கே வந்து போட்டுடலாங்கிற அளவுக்கு ஒரு அருமையான ஸ்கூல், கம்பேரிஷன் இல்லாத ஒரு ஸ்கூல், ரேங்கிங் சிஸ்டம் இல்லை. இது எத்தனை, எப்படி இருக்குன்னே எனக்கு தெரியல. இது எப்படி சாத்தியப்படுத்திட்டு இருக்கீங்கன்னு எனக்கு உண்மையாலுமே நோ ஐடியா. இதை கொண்டு வரதுக்கு எவ்வளோ டீச், எவ்வளோ பேரண்ட்ஸ் ஒத்துப்பாங்க, நிறைய பேரண்ட்ஸ் சண்டை போடுவாங்க, நிறைய விஷயங்கள் இருக்கும். அதையும் மீறி என் குழந்தை எந்த ஒரு கம்பேரிஷன் ரேங்கிங் இல்லாத ஒரு ஸ்கூலில் நான் சேர்த்துவேன், யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல. ஏன்னா இப்போ மற்றவங்க சொல்கிறத நம்ம எல்லோரும் கேட்டு நடந்துட்டுருக்கோம், ஆனால் யாரோட பேச்சையும் காதில் போடாமல் உங்களோட பிள்ளைங்களை உள்ளே வந்து சேர்த்துருக்கீங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், எல்லாருமே அப்துல் கலாம் தான், அது கன்ஃபார்ம். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு வைப் இருக்கு. ஹேங் ஆஃப் ஃப்ரீ ஜோனுங்கிறீங்க, என்னென்னமோ புதுசு புதுசாக சொல்கிறீங்க. நான் கற்பனைக்கும் மீறின ஒரு ஒரு உண்மையாலுமே ஒரு நல்ல ஒரு என்வரான்மெண்ட். ஆனால் அந்த ஓம் சாண்டிங் இருக்கு இல்லையா, 2 மினிட்ஸ், அது என்ன ஒரு எனர்ஜி கொடுக்குது நமக்குன்னு யாராவது நீங்கள் சாண்ட் பண்ணும்போது தெரியுதா? 2 மினிட்ஸ் ஆஃப் சைலன்ஸ், 2 மினிட்ஸ் யூ ஆர் டாக்கிங் டு த யூனிவர்ஸ். இந்த நேச்சரும் நம்மளும் கனெக்ட் பண்ணுறது தான் ஓம் அப்படிங்கிற ஒரு விஷயம். அந்த 2 மினிட்ஸில் நீங்கள் வீட்டில் வந்துட்டு சமைச்சிட்டு வரீங்களா, சமைக்காமல் வரீங்களா, ஹஸ்பண்ட் கூட சண்டை போடுறீங்களா, வைஃப் கூட சண்டை போடுறீங்களா, ஃப்ரெண்ட்ஸோட கிரட்ஜ் இருக்கா, இல்லைனா ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கா, எதுவாக இருந்தாலும் ஓம ஒரு டைம் சொன்னாலே போதும். ஆனால் நீங்கள் 2 மினிட்ஸ் சொல்லும்போது ஐம்புலன்களையும் அடக்கி ஆடுற ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்துடுவோம். எப்பேற்பட்ட கோபமாக இருந்தாலும், எமோஷனல் இம்பேலன்ஸாக இருந்தாலும் ரெடி ஆகும். அந்த 2 மினிட்ஸை வந்துட்டு இனி எந்த, நான் போய் இப்போ ஹாஸ்பிட்டல் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறேன். நாங்கள் வந்துட்டு மார்னிங் ஒரு 2-3 மினிட்ஸ் ப்ரேயர் பண்ணுவோம், எல்லோரும் பேஷண்ட்ஸ் எல்லாம் கியூர் ஆகணும், எல்லாம் வர்றவங்கெல்லாம் நிம்மதியாக போகணும், அவங்களுக்கு இருக்கிற மன கஷ்டங்கள் எல்லாம் நார்மல் ஆகணுங்கிற மாதிரி ஒரு 2-3 மினிட்ஸ் ப்ரேயர் இருக்கும். கூட சேர்ந்து நாளைக்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணி உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வீடியோ அனுப்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஓம் திங், திஸ் இஸ் ரியலி பியூட்டிஃபுல். ரொம்ப ரொம்ப இப்படி நான் இங்கே வந்து யாரோ சொல்லி கொடுக்குறேன்னு வந்தேன், ஆனால் நான் நிறைய கற்றுக்கிட்டு போகிறேன். அண்ட் ஆல்சோ எமோஷனல் ஹெல்த் பற்றி பேச சொல்லிட்டு மேம் எல்லாத்தையும் பேசிக்கிட்டீங்க, நான் இப்போ அவுட் ஆஃப் வேர்ட்ஸுங்கிற மாதிரி இருக்குது, என்ன பேசுறது நம்ம அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஸோ நம்ம கொஞ்சம் இன்ட்ராக்டிவாகவே போய்க்கலாம்.
ஸோ எமோஷனல் ஹெல்த் அப்படின்னு ஆகிப்போச்சு. இப்போ பின்னாடி இருக்க நமக்கு சோஷியல் ஹெல்த், இன்டலெக்சுவல் ஹெல்த், என்விரான்மெண்டல் ஹெல்த் அண்ட் ஃபிசிக்கல் ஹெல்த் எல்லாமே இருக்குது. இது எல்லாத்தையும் வச்சுட்டு எமோஷனல் இன்ஸ்டெபிலிட்டி இருக்குது. ஒரு தராசே இல்லாமல் ஏறி எகிரி நம்மளோட இப்போ எவனை பார்த்தாலும் கத்துறது, இந்த மாதிரி ஒரு விஷயம் இருந்ததுன்னா மேலே, அதாவது இதுக்கு முன்னாடி நடந்த 5 days இருக்கிற எல்லா ஹெல்த்தும் ஜீரோக்கு தான் சமம். எமோஷன்ஸுங்கிறது அவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம். யாருக்கு வந்துட்டு இந்த எமோஷனல் இன்ஸ்டெபிலிட்டி வரும்? இப்போ நம்ம உடம்புல ஒரு பார்ட் இருக்குப்பா, அந்த பார்ட் இருக்கிறனால மட்டும்தான் நமக்கு இந்த மாதிரி ஒரு எமோஷனல் இன்ஸ்டெபிலிட்டி தேவையில்லாமல் கோவம் அச்சாபச்சா எல்லாமே இருக்கு. அது என்ன பார்ட் சும்மா கெஸ் பண்ணுங்க. யாரெல்லாம் ஸ்பைடர் படம் பார்த்தது? ஸ்பைடர் படம் பார்த்துருக்கீங்களா? ஓகே, அதில் வந்துட்டு எஸ்ஜே சூர்யா ஒன்று சொல்லுவார். என்ன சொல்லுவார்? கிட்ஸ் எல்லாம் ஆன்சர் பண்ணுங்க, சும்மா உட்காந்துட்டு இருக்கக்கூடாது. மனுஷனுக்கு என்னது மூளை? மனுஷனுக்கு மூளை, நமக்கு மூளை இருந்தாலே போதும் அந்த எமோஷன்ஸ் எல்லாமே வந்துடும். அதுக்குன்னு மூளையை யூஸ் பண்ணாமையா இருக்க முடியும் டாக்டர்னு கேட்காதீங்க. மூளை மட்டும்தான் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுற ஒரு விஷயம். ஸோ நான் அடிக்கடி சொல்லுவேன் என்னோட பேஷண்ட்ஸ் வந்துட்டு, என்ன இவ்வளோ நேரம் வெயிட் பண்ண வைக்கிறீங்கன்னா, சரி ஓகே நீங்கள் படிச்சிருக்கீங்க மூளை இருக்குது, கோவப்பட தான் செய்வீங்க, தப்பே இல்லை. யாருக்கெல்லாம் வந்துட்டு இந்த ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷன், ஆன்சைட்டி, ஃபியர் எதுவுமே வராது, அதாவது இது எதுவுமே இல்லை, நான் நல்லா இருக்கேன், சந்தோஷமாக இருக்கிற ஒரு ஆள் யார், சும்மா சொல்லுங்கள். நம்ம பாட்டி சொல்லாமா, ஒரு அல்வாக்கே சந்தோஷப்பட்டு இதுதான் லைஃப்னு உட்காந்துருவாங்க. ஆமாம் தானே, எங்கள் ஹஸ்பண்ட் வருவார், ஒரு மூலம் பூ வாங்கி கொடுப்பாரு, அதுவே எனக்கு சந்தோஷம், கரெக்டு தானே? இப்போ ஒரு எஜுகேஷன் இல்லைன்னு வச்சுக்கோங்க, நமக்கு எஜுகேஷன் இருக்குது, மூளை வேலை செய்து, அறிவு ஜாஸ்தியாக இருந்ததுனாலே டிப்ரெஷன் கூடவே சேர்ந்து வரும். ஒரு கிஃப்ட் மாதிரி, இந்தா கொஞ்சம் அறிவு வச்சுக்கோ, இந்தா கொஞ்சம் டிப்ரெஷன் வச்சுக்கோ, இந்த ஃபியர் வச்சுக்கோ. நமக்கு உலகம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாலே போதும், ஸ்ட்ரெஸ்ஸுக்கு வந்துட்டு நீங்கள் எந்த காசுமே கொடுத்து வாங்கவே வேண்டாம். ஆமாம் தானே எல்லாம் அப்போ கேட்டுட்டு தானே இருக்கீங்க? ஆமாம் அட்னும் இல்லை இல்லை சொல்லணும். ஆமாம் சொல்லுங்கள். ஆ தேங்க்யூ. ஸோ இந்த மாதிரி மனுஷனுக்கு மூளை அப்படிங்கிறது வந்துட்டு உங்களோட எமோஷன்ஸ் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணுற ஒரு விஷயம். அதுக்குன்னு மூளை இல்லாமல் இருக்க முடியாது. அதை எப்படி நம்ம கொண்டு போகிறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு மேம் சொன்ன ஒரு விஷயம், டிசிப்ளின். கரெக்டாக, டிசிப்ளின் அப்படிங்கிறது எதில் இருக்குது? நம்ம உடுத்துல ட்ரெஸ்ஸில் இருக்கா, ஹேரை பின்னி போட்டா இருக்கா, லூசாராக விட்டா இருக்கா, மேக்கப்பில் இருக்கா? ஏன்னா எங்களோட ஸ்கூல்லலாம், நான் 11th 12th படித்த ஸ்கூல் இங்கே யாருமே தெரியாது. ஸோ அங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்கூல் விட நான் காலேஜே வச்சுக்கலாம், அங்கெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, லைட்டாக இங்கே ஒரு முடி வந்துருச்சுன்னா ஃபேஷன் ஷோக்காக வந்திருக்கேன்னு கேட்பாங்க. எனக்கே ஷாக் ஆகிடும், ஏன் நான் என்ன பண்ண, நான் இப்போ என்ன தப்பு பண்ணேன்? நம்ம உடுத்துறதில், நம்ம இது எதுலேயுமே வந்துட்டு டிசிப்ளின் வந்துடவே வந்துடாது. இட் இஸ் வாட் யூ திங்க், உங்களோட தாட்ஸ், உங்களோட எண்ணங்களில் தான் டிசிப்ளின் இருக்குது. கரெக்டாக, நம்ம அவன் நல்லா இருக்கணும்னு நினச்சானா அது ஒழுக்கம், அவன் நாசமாக போகணும்னு நினச்சானா அது ஒழுக்கமே கிடையாது. எந்த அளவுக்கு மற்றவங்க நம்மளோட வேர்ட்ஸ் மற்றவங்களுக்கு ஹீலிங்காக இருக்கணும், மெடிசனாக இருக்கணும். ஃபஸ்ட்டு என்னோடய பேஷண்ட்ஸ்லாம் அப்படி தான், வந்தோடனே 20 நிமிஷம் சும்மா பேசுவேன். நான் எங்கே சும்மா பேசுகிறேன், வந்தோடனே மேடம் நீங்களா ஏதோ யூடியூப்பில் பார்த்துட்டு வந்துடுறாங்க, நோயெல்லாம் மறந்து சும்மா பேசுகிறேன், நீங்கள் அப்படி இருக்கீங்க, தருண் சார் எப்படி இருக்காரு, உங்களுக்கு என்ன பிரச்சனை சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி தான் நிறையா இருக்கும். அம்மா எப்படி இருக்காங்க, அக்கா எப்படி இருப்பாங்க, இதெல்லாம். ஸோ இதெல்லாமே மீறி அந்த நம்ம ஃபஸ்ட்டு அந்த எமோஷனல் கனெக்ட் இருக்கணும். ஒரு 20 மினிட்ஸ் அதை உட்காந்து, எப்படி இருக்கீங்க, எல்லாம் ஓகே, என்ன மாதிரி உங்கள் ஃபேமிலி எப்படி இருக்குது, ஹஸ்பண்ட் நல்லா பார்த்துக்கிறாரா, ஒய்ஃப் நல்லா பார்த்துக்கிறாங்களா, எல்லாத்தையும் கேட்கும்போது ஒரு நாளைக்கு ஒரு 70 கேஸ் பார்க்குறேன் அப்படின்னா, அதில் 65 நம்ப மாட்டிங்க, 65 பேஷண்ட்ஸ் வந்துட்டு நல்லா இருக்கீங்களான்னு கேட்டாலே அழுதுருவாங்க. அது அவ்வளோ கஷ்டமான கேள்வியாக என்ன, நல்லா இருக்கீங்களான்னு கேட்பேன், சந்தோஷமாக இருக்கீங்களான்னு கேட்பேன், எடுத்த உடனே இதுதான் கேட்பேன். ஏன்னா அதானே எல்லா நோய்க்கும் முக்கியமான காரணம். போகிறதுக்குள்ளே அழுதுருவாங்க, எனக்கே கஷ்டம், என்னடா எல்லாத்தையும் நம்ம அழுக வைக்கிறோம், மோசமான டாக்டராக இருக்கோமே அப்படின்னு. ஆனால் யாராவது கிட்ட கொட்டணும்னு நினைக்கிறாங்க, நம்மளோட ஃபேமிலி மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படியே ஏதோ யூடியூப்பில் பார்த்து, என்ன சொந்தக்காரங்க மாதிரி இருக்கீங்க டாக்டர் அப்படிமா, ஆமாம் சொந்தக்காரி தான் சொல்லுங்கள், பரவாயில்ல என்ன வேணாலும் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த நல்லா இருக்கீங்களா, சந்தோஷமாக இருக்கீங்களாங்கிறது, உங்கள் ஃபேமிலிக்குள்ள ஒரு 4 பேர் 5 பேர் ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்கீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு டெய்லி கேட்டுக்கோங்க, நல்லா இருக்கீங்கள, நம்ம நல்லா இருக்கியான்னு உங்கள் ஒய்ஃபை பார்த்தோ இல்லை ஹஸ்பண்ட் பார்த்தோ எவ்வளோ நல்லாச்சு கேட்டீங்க, ஃபோன் பண்ணி யாரோ ஒருத்தவங்க கிட்டே நல்லா இருக்கீங்களா அப்படின்னு, ஃபஸ்ட்டு வீட்டில் இருக்கிறவங்க கிட்டே நல்லா இருக்கீங்களான்னு கேட்டு எவ்வளோ நல்லாச்சு, யாரெல்லாம் நேற்றுக்கு கேட்டீங்க கை தூக்குங்க, யாருமே கேட்கல. தேங்க்யூ, ஐ லைக் திஸ் ஆனஸ்டி. பரவாயில்ல, நாளையிலேருந்து சும்மா வந்து கேட்போம், ஏங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சும்மா விளையாட்டுக்காது கேளுங்க, அதில் ஒரு சிரிப்பு வரும். ஏன்னா அந்த ஒரு கேள்வி இல்லாதனாலேயே பாதி விஷயம் வந்துட்டு
நம்ம என்ன லைக் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம், நம்ம வாழ்க்கைக்குள்ளே என்ன ஓடிட்டுருக்கு, நம்ம எங்கேயாவது போகிறோம், உனக்கு வர்றதுக்கு விருப்பமா விருப்பம் இல்லையா, உனக்கு என்ன வேணும், இந்த யாருக்கு என்ன வேணுங்கிறதுலாம் இல்லை, வா அம்மா வீட்டுக்கு போகலாம், வா அந்த மேரேஜுக்கு போகலாம், நம்ம வேற ஏதாவது ஒரு இதில் இருப்போம். ஸோ அந்த ப்ரையாரிட்டி லிஸ்ட்டில் ஃபஸ்ட் நீங்கள் உங்களை வச்சு பிடிக்காததை பிடிக்கல, பிடிச்சதை பிடிச்சிருக்கு. எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கோமோ, த மோர் ஆனஸ்ட் யூ ஆர், சின்ன சின்ன பிரச்சனையோட முடிஞ்சு போயிடும். மனசில் வச்சு 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 என்ன பண்ண போகிறோம், 80 வயசில் திரும்பி பார்க்கும்போது ஒன்றுமே இருக்காது. எதையுமே மனசில் வச்சுக்காதீங்க. யாரெல்லாம் கேட்டுட்டு இருக்கிறது கை தூக்குங்க. வெரி குட், பரவாயில்ல. இப்படி அடிக்கடி டெஸ்ட் பண்ணுவேன், மாட்டிக்காதீங்க. ஸோ இந்த ஸோ இதெல்லாம் டிசிப்ளின்குள்ளேயே வரும். நல்லா இருக்கீங்களான்னு கேட்குறது, சந்தோஷமாக இருக்கீங்களான்னு கேட்குறது, வீட்டில் வந்துட்டு உங்களோட ப்ரையாரிட்டி லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டில் வச்சுக்கிறது, முன்னுரிமே நமக்கு தான் ஃபஸ்ட்டு இருக்கணும். இன்னொன்று வந்துட்டு காசுன்னு இருக்கல, ஒரு எமோஷனல் ஹெல்த்து, எனக்கு வந்துட்டு நான் எப்படி இருக்கேன் அப்படிங்கிறதுக்கு நமக்கு காசு. இப்போ நான் சொல்லிட்டேன், மூளைன்னு ஒன்று இருந்தால் ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது இருக்கும், அறிவுன்னு ஒன்று இருந்தால் எல்லா ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரெஷன் இருக்கும். ஏன்னா நமக்கு உலகம் அறிஞ்சவங்களாம் ஆகிட்டோம். உலக அறியாத ஒரு பொண்ணு ஏதாவது வாங்கி கொடுத்தா அவன் ஏமாந்துடும், அப்படி வீட்டுக்குள்ளேயே உட்காருவாள். ஒரு ஆண் ஏதாவது வாங்கி கொடுத்தா வீட்டுக்குள்ளேயே உட்காந்துருவான். இந்த பழைய காலத்து ஆளுங்களுக்கெல்லாம் முன் சொட்டை பின் சொட்டை ஏன் விழுகுது, ஆனால் பெண்களுக்கு மட்டும் கூந்தல் நல்லா 6 அடிக்கு இருக்கும். இப்போ என்னாச்சு, பெண்களுக்கெல்லாம் முடி கொட்ட ஆரம்பிச்சிருச்சு, என்னாச்சு, எத்தனை பேருக்கு முடி கொட்டுது? எனக்கும் கொட்டுது, நானும் ஒத்துக்கிறேன். அவ்வளோதான் நான் முடி கொட்டுறது, மற்ற யாருக்கும் கொட்டலையா? இன்னொரு டைம் கை தூக்குங்க பாப்போம். ஓகே, எல்லாரும் தூக்கிட்டீங்க, சரி ஓகே, அதை ரீசெக் பண்ணேன். ஸோ முன்னாடி காலத்தில் வந்துட்டு ஆண்களுக்கு இந்த மாதிரி நமக்கு நிறையா முடி கொட்டிட்டு இருந்தது. ஆனால் இப்போ ஆண்கள்லாம் உஷாராயிட்டீங்க, ஜாலியாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம் தானே, இன்னும் ஒரு தலையும் ஆட மாட்டேங்குது, ஜாலியாக தான் இருக்கீங்க. ஃபஸ்ட்டு ஒத்துக்காங்க, சந்தோஷமாக இருக்கோமோ இல்லையோ, சந்தோஷமாக இருக்கேன், நம்மளே நம்மளே ஏமாற்றிக்கணும். ஸோ இப்போ அப்போ வந்துட்டு பெண்களுக்கு ஏன் கொட்டலை, சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ் இல்லை, என் புருஷன் வருவார், என் குழந்தைய பார்த்துப்பார், எனக்கு ஒரு அல்வா, எனக்கு ஒரு மல்லிப்பூ, எனக்கு ஒரு சேலை, முடிஞ்சு போச்சு, முடிஞ்சு லைஃபே ஜாலியாக, என் பிள்ளை என் குழந்தை, இதுதான் நம்ம உலகமாக இருந்தது. ஆண்களுக்கு அவங்க ப்ரொவைடர்ஸாக இருந்தாங்க, வெளியே போவாங்க, சம்பாதிப்பாங்க, மொத்த குடும்பத்தையும் பார்த்துப்பாங்க. இப்போ பெண்களில் எத்தனை பேர் வேலைக்கு போகிறோம்? வெரி குட், மோஸ்ட்லி வேலைக்கு போகிறீங்க, பரவாயில்ல. வீட்டுக்குள்ள வேலைக்கு போயிட்டோம், வீட்டுக்கும் வந்து யாரெல்லாம் சமைக்கிறது? நான் சமைச்சா தான் சாப்பிடுவார், நான் டீ போட்டால் தான் குடிப்பார், சுடுதண்ணி கூட நான் தான் வச்சு கொடுக்கணும். யார் அதெல்லாம் பார்த்தீங்களா? எங்கே, அவங்களோட ஹஸ்பண்டை தான் இப்போ அடிக்கணும். ஸோ இப்போ வந்துட்டு நிறைய மல்டி டாஸ்கிங். இப்போ நீங்கள் கை தூக்கின அத்தனை பேர் என்னென்னா கொஞ்சம் எக்ஸஸாகவே ஹேர் ஃபால் இருக்கும். ஏன்னா எமோஷனல் ஹெல்த் இன்ஸ்டெபிலிட்டி இருந்ததுன்னா த ஃபர்ஸ்ட் சிம்டம் இஸ் ஹேர் ஃபாலுங்கிறத நீங்கள் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். முடி கொட்டினா தைராய்டு பிசிஓடின்னு சொல்கிறாங்க, நான் நோ, முடி கொட்டினா நமக்கு உள்ள நிறைய இருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த காசஸில் வந்துட்டு ஒரு 3 விஷயம், ஆர் ஏஆர்இ. என்ன 3? ஏன்னா என்ன, இப்போ ஒரு நமக்கு வந்துட்டு டிப்ரெஷனில் இருக்கோம், ஒரு ஸ்டே இந்த டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ்ஸு ஆன்சைட்டி இந்த ஸ்டே இந்த ஸ்டேட்குள்ளே போகிறோம் அப்படின்னாலே இந்த 3 விஷயம் இல்லை மறுக்கப்படுது அப்படின்னா போ. ஒன்று அப்ரிசியேஷன். நம்ம ஒரு சுடுதண்ணி வச்சு கொடுத்தாலும் சூடாக நல்லா இருக்குன்னு சொல்லணும்னு யார் எதிர்பார்ப்பா? நம்ம எல்லாருமே எதிர்பார்ப்போம்ல. இப்போ டெய்லி டீ கொடுக்குற நீங்கள் அந்த டீ தெரியாது, அதே ஒரு நாள் ஹஸ்பண்ட் வச்சு கொடுத்தீங்க, நல்லா போடுறீங்கங்க, ஏன் ஸ்பெஷல் அட்டென்ஷனா? லேடிஸும் டீ வச்சு கொடுத்தாலும் சின்ன சின்ன விஷயங்களுக்கு அப்ரிஷியேட் பண்ணும்போது கேன்சரே ரிவர்ஸ் ஆகும். தெரியுமா இது எத்தனை பேருக்கு தெரியும்? அப்ரிசியேஷன் பண்ணுறனால என்ன ஆகும்? சிரிப்பு வரும், கார்டியாக் ஹெல்த் நல்லாயிருக்கும். அதனால அப்ரிசியேஷன் பண்ணால் சிரிப்பு வரும் தானே? அந்த மஞ்சள் கலர் அக்கா சுடி, ரெண்டு பேரும் செம்ம இன்ட்ராக்டிவாக இருக்கீங்க, அப்போலேருந்து எங்கள் பார்த்தீங்களா அப்ரிஷியேட் பண்ணிட்டு சிரிச்சாச்சு, வாய் ஃபுல்லாக பல்லு முடிஞ்சு போச்சு. ஸோ இதுதான் நான் என்ன சொல்கிறேன்னா, இது வந்துட்டு நிறைய பேர் இப்போ நானே ஆண்களையும் பார்த்துட்டேன், நிறைய வீட்டு வேலை அவங்க தான் ஓவராக செய்கிறாங்க. இப்போ பெண்கள்லாம் ஜாலியாக நைட்டி போட்டு நம்மளாம் கொண்டே போட்டு உட்காந்துட்ருக்கோம். ஸோ ஆண்களும் சரி பெண்களும் சரி, அப்ரிசியேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம், பாராட்டுதல், நல்லா வாய் வலிக்க பாராட்டுங்க, வாய் வலிக்க வலிக்க ஐயோ சூப்பராக இருக்குது, சேலை போட்டால் ஒரு ஒரு நிமிஷத்தில் வந்துட்டு என்ன கலாய்க்கிறாங்களோ அப்படிங்கிற அளவுக்கு நம்ம பாராட்டி தள்ளிடணும். அந்த அளவுக்கு பாராட்டு இருந்ததுன்னா சிரிப்பு வரும், மனசு நிம்மதியாக இருக்கும், ஜாலியாக இருப்போம், பிரச்சனையே இல்லை. ஸோ ஏ முடிஞ்சு. 2வது R என்னது? இந்த ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா எல்லாருமே டிப்ரெஷனுக்குள்ளே போகத்தான் செய்வோம். வாட் இஸ் தட்? ஆர் ஃபார் ரிஜெக்ஷன். ஒரு விஷயம் பண்ணி அது மறுக்கப்படுது, கரெக்டாக? நம்ம ஒரு விஷயம் பண்ணுறோம், நம்ம ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருப்போம், இது தான் சொல்லுவாங்களோ சொல்லுவாங்கன்னா நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறது. நோ, அப்படி சொல்லவே கூடாது. ரிஜெக்ஷன் எங்கே இருக்கோ அந்த இந்த அப்ரிசியேஷனும் ரிஜெக்ஷனும் இதுக்குள்ளேயே வராதுங்கிறது தான் நம்ம அரவிந்தோ வித்யாலயம். நான் வந்தோடனே பார்த்துட்டேன், ஓகே இங்கே வந்துட்டு அப்ரிசியேஷன் கொஞ்சம் ஓவராக இருக்குது, கம்மியாக பண்ணுங்கன்னு சொல்லணும். ரிஜெக்ஷனுங்கிற ஒரு ஒரு இதுக்குள்ளேயே போக முடியாது, ஏன்னா இங்கே கம்பாரிஷனே இல்லையே. கம்பாரிஷன் ஒன்று இருந்தால் தானே அங்கே ரிஜெக்ஷன் இருக்கும், கரெக்டு தானே? ம்,
ஆமாம் தலையாட்டுறீங்க, பரவாயில்ல. ஸோ ரிஜெக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் புரிஞ்சுக்கணும். இந்த யாரை வேணாலும், அதாவது இந்த கம்பாரிஷனும், நீ நல்லா பண்ணல, நீ நல்லா பண்ணியிருக்க, நீ வந்த வேண்டாம், நோ நத்திங், எல்லாம் சமம். நான் பேச வேண்டியது பாதி உங்கள் மேமே பேசிட்டாங்க, கண்டென்ட் இல்லாமல் சுற்றிட்டு இருக்கேன் நான், பட் ஸ்டில் நான் பேசுவேன். ஸோ ரிஜெக்ஷனுங்கிறது வந்துட்டு நம்ம எல்லாரும் நம்ம லைஃப்பில் தெரிஞ்சும் தெரியாமையும் பண்ணுறது. அப்ரிஷியேஷன் பண்ணாமல் இருக்கிறதே ஒரு பெரிய ரிஜெக்ஷன் தான், கரெக்டு தானே? சுடுதண்ணி நல்லா இருக்குன்னு சொல்கிறது ஒன்று தான், சுடுதண்ணியை பற்றி பேசாமல் இருக்குதுன்னு சொல்கிறதும் ஒன்று தான். ஸோ ரிஜெக்ஷனுங்கிறது நீங்கள் நல்லா கான்ஷியஸாக அதை பண்ணணும். கான்ஷியஸாக, ஓகே எனக்கு அப்ரிஷியேட் பண்ணி பழக்கமே இல்லைப்பா அப்படின்னு சொல்கிறவங்க நினச்சி நினச்சி மைண்டில் வச்சு 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 அதை அப்ரிஷியேட் பண்ணணும், புகழ்ந்து புகழ்ந்து தள்ளிடணும். அதே மாதிரி தான் ரெண்டாவது. மூணாவது என்னது? மூணாவது தான் நம்ம எல்லாத்துக்கிட்டேயும் இருக்கிறது, இன்க்ளூடிங் மீ. இப்போ நான் வரும்போது ஒரு மூணாவது நான் இப்போ சொன்னேன், என் தம்பிக்கிட்ட கேட்டேன், டேய் என்னடா போனால் கல்ச்சுரல் ஈவெண்ட்லாம் இருக்குமாடா அப்படின்னா, ஆ இருக்கும்க்கா, பேசுறதெல்லாம் யார் கேட்பா அப்படின்ட்டான். டேய் என்னடா நீ சொல்கிற, நானே பேசதாண்டா போகிறேன் அப்படின்னா, 10 நிமிஷத்துக்கு மேலே பேசுனா மனுஷன் கேட்பானா அப்படின்ட்டான். அப்போ எனக்கு வந்துச்சு ஒரு எக்ஸ்பெக்டேஷன், ARE, அந்த எக்ஸ்பெக்டேஷன் டோட்டல் க்ளோஸ், 0% ஆகிடுச்சு. ஸோ வரும்போதே பயங்கரமான மோட்டிவேஷன்லாம் வந்தேன், ஆனால் நீங்களாம் தலையாட்டி வந்தோடனே பாதி பேருக்கு எனக்கு தெரிஞ்சிருச்சுன்னு சொன்னனாலே நான் ரொம்ப சாட்டிஸ்ஃபை ஆகிட்டேன் ஆக்சுவலாக. ஸோ மூணாவது எக்ஸ்பெக்டேஷன். எக்ஸ்பெக்டேஷன் எத்தனை பேருக்கு இருக்குது? எல்லாத்துக்கும் இருக்கும், இல்லைன்னா பொய் சொல்லவே கூடாது. நம்ம ஒரு சின்ன சின்ன வேலை பண்ணுறதுக்கும், இப்போது ஸ்கூல் பற்றி தெரிஞ்சது கண்டிப்பாக நான் பேசுகிறேனோ பேசலையோ, ஆனால் ஒரு சின்ன எக்ஸ்பெக்டேஷன் இருந்திருக்கும், ஓகே நம்ம கிட்ஸுக்கு வந்துட்டு நம்ம சொன்னதை டாக்டர் சொல்லுவாங்களா, ஏதோ ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது, இல்லைனா என்னை இன்வைட் பண்ணும்போது வருவாங்களா மாட்டாங்களாங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன். இந்த எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும்போது, அதாவது உங்கள் வைப்பில் இருக்கிறவங்க அந்த எக்ஸ்பெக்டேஷனை பூர்த்தி செஞ்சுருவாங்க. வைப்லே இல்லாமல் நான் ரைட்டு போனால் லெஃப்ட் போகிற ஆள்கிட்ட போய் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கிறது என்னது? நம்ம தப்பு தானே? அதே தான் அந்த இந்த ARE-ல மூணாவது விஷயம் இல்லைனாலே ஃபஸ்ட் ரெண்டு விஷயமும் ஓகேயா. மூணாவது விஷயம் எக்ஸ்பெக்டிங், எதிர்பார்ப்பு. ஒரு மனுஷங்கிட்ட எதிர்பார்க்கறது, ஏன்னா விட்டுட்டேன்ப்பா, நான் உண்டு என் வேலை உண்டு அப்படின்னு போய் எத்தனை பேர் அப்படி போவோம் சொல்லுவோம். ஒரு நாளைக்கு 100 டைம் சொல்லுவோம், நான் உண்டு என் வேலை உண்டு நான் போகிறேன்ப்பா அப்படின்னு சொல்லுவான். ஆனால் அப்படியே போகிறோம், பின்னாடியே போகிறோம், என்ன சொல்கிறேன்னு. ஸோ எக்ஸ்பெக்டேஷனுங்கிறது ஒரு பேசிக் குவாலிட்டி, கோபம் சிரிப்பு அந்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷன், எதிர்பார்த்தல் அப்படிங்கிறது ஒரு வெரி வெரி பேசிக் குவாலிட்டி ஃப்ரம் யுவர் லவ்ட் ஒன்ஸ். பிடிச்சவங்கக்கிட்ட மட்டும்தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம் இல்லையா. ரோட்டில் போகிறான், யாரோ வந்து இடிக்கிறான், ஒரு சிலவங்க வந்துட்டு எழுந்து அடிச்சிருவாங்க, மூஞ்சி பிடிச்சிருவாங்க, ஒரு சிலவங்க போடா உங்ககிட்ட பேசி டைம் வேஸ்ட்டு, செவருக்கிட்ட பேசுகிற மாதிரி. உங்களோட எனர்ஜி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எதுக்காகவும் தேவையில்லாமல் நம்ம எனர்ஜியை வேஸ்ட் பண்ணவே கூடாது. நான் பாதி பேஷண்ட்ஸ் கிட்ட இல்லை, 50-50 பேஷண்ட்ஸ் வந்துட்டு ஒரு சிலவங்க நம்ம வார்த்தைகளை வேல்யூ பண்ணி வருவாங்க. மேம் பேசி நம்ம கேட்கணும், டாக்டர் பேசி நம்ம கேட்கணும், நமக்கு ஒரு ஒரு நோய்க்கு நமக்கு ரெடி ஆகணும், நமக்கு ஏதாவது பேசுவாங்க, நம்ம ஃபேமிலி இஷ்யூஸை ரெடி பண்ணுவாங்கன்னு கேட்குறவங்க என் கண்ணையே பார்த்துட்டு இருப்பாங்க. நானும் ஓகே எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, நான் பேசுவேன். எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் இருப்பாங்க இல்லையா, ஒரு சில பேஷண்ட் வந்துட்டு வருவாங்க, சொல்லுங்கள் டாக்டர் அப்படிம்பாங்கன்னா, அவங்க பிரச்சனை என்ன அப்படின்னா, சொல்லுங்க எனக்கு தலைவலி, அதெல்லாம் நானே பார்த்துப்பேன், அப்பயேயா வந்த, இதே தான் நடக்கும். தலைவலி நான் வந்துட்டு டாக்டர் போட்டுப்பேன், சரி ஓகே, வேறு என்ன பிரச்சனை, ஃபீவர், நான் பாராசிட்டமால் போட்டேன், நம்ம சித்தா டாக்டர் தானே, நம்ம இப்போ அலோபதி டாக்டர் ஆனோம் அப்படிங்கிற மாதிரிலாம் டவுட் வரும். சரி வேறு என்ன விஷயத்துக்காக நீங்கள் வந்திருக்கீங்கன்னா, என் ஒய்ஃப் கூப்பிட்டான் வந்தேன் அப்படின்னா, அவங்க ஒய்ஃபு, டாக்டர் எனக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ஹேர் கேர் டிப்ஸ் சொல்லுங்கள், ஹேர் கேர் டிப்ஸ்க்கு 200 ரூபா கன்சல்டேஷன் வச்சுட்டு ஏமா வரீங்க, ஃபோனில் கேட்டாலே ஹேர் கேர் ஷர்மிகான் போட்டு அவ்வளோ விஷயம் வருது, பார்த்தாலே போதும் ஏதோ ஒரு கனெக்ட், அந்த 200 ரூபா போனால் போதுனே வருவாங்க நிறைய பேர். ஸோ என்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்ன, வந்த உடனே ஒரு 20 நிமிஷம் சிரித்து பேசுவாங்க டாக்டர், எப்படிலாம் இந்த ஃபோனில் நான் இன்ட்ராக்ட் பண்ணுறேனோ அதே மாதிரி பேசுவாங்க. அந்த எக்ஸ்பெக்டேஷனை நான் பூர்த்தி பண்ணுவேன். பூர்த்தி பண்ணாமல் பண்ணுறதுக்கு நான் என்ன தான் மென்டல் ஸ்டேட்டில் இருந்தாலும், போன வருஷம்லாம் ரோலர் கோஸ்டர் என் லைஃபே, இப்போ தான் ஒரு மாதம் ஏதோ போயிட்டுருக்குது அப்படின்னு சொல்லலாம். அப்போ போன வருஷம் ரோலர் கோஸ்டருக்கே வரும்போது என்ன பண்ணுவேன்னா, உள்ளே வரும்போது ஓகே ஓம் தான், உங்கள் ஓம் தான் எனக்கு எப்பவுமே, கடவுளையே காப்பாற்று, இது வந்துட்டு என்னோட ஓம். உள்ளே வரும்போதே சரி ஓகே, நம்ம லைஃப் தனி, அவங்க லைஃப் தனி, அவங்கள பற்றி நம்ம அவங்களோட வைப்பை நம்ம அப்படியே எடுத்துக்கணும், ஃபுல்லாக நரம்புக்குள்ளெல்லாம் ஏற்றிட்டு, ஷர்மிகா நீ வந்துட்டு காமாக இருக்கணும்டா அப்படின்னு சொல்லிட்டு தான் பேஷண்ட்ட பேசுவேன். காம்னஸ், எமோஷ்னல் ஸ்டெபிலிட்டி தான் அப்போ எனக்கு உதவும். நான் எமோஷ்னலாக இன்ஸ்டேபிளாக இருக்கேன் அப்படின்னா என்னன்றது, ஒன்றுத்துக்குமே வேலைக்காகாது. ஒரு சின்ன ப்ரோக்ராமில் நான் பேசிட்டு ஷார்ட்ஸ்லாம் பேசிட்டு பார்ப்பேன், என்னது இது மூஞ்சி வீங்கின மாதிரி இருக்குது அப்படின்னு பேசுவேன். அப்போ நம்ம எடிட்டர் சொல்லுவாங்க, மேம் உண்மையாகவே மூஞ்சி வீங்கி போய் தான் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுற, என்ன ஒர்க் அவுட் பண்ணிட்டு வருவேன். இந்த மாதிரி நம்ம வந்துட்டு எந்த அளவுக்கு நான் சிரிச்சு, ஒரு சில ப்ரோக்ராமில் நான் வந்துட்டு உருன்னு பேசுவேன், உருன்னு பேசும்போது இல்லை 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 இது நானே இல்லை, சொல்ல போனோன்னா நான் ஏதோ ஸ்டேபிளாக இல்லை,
திருப்பி ரீடேக் போங்க. நான் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் பரவாயில்ல, இப்போ ஒரு 100% என்னோடய எமோஷன்ஸ் நார்மலாக இருக்கணும்னா ஒரு 5% நான் எனக்கு கொடுத்துக்கிற மார்க். 95% பயங்கர கேவலமாக தான் இருக்குது, பட் ஸ்டில் அந்த 5%க்கே இந்த அளவுக்கு ஒரு கனெக்ஷன் நான் உங்ககிட்ட வச்சுருக்கேன்னு நினைக்கிறேன். வச்சுருக்கேன்னா ஆமாவா? ஆமாம், சரி ஓகே. நிறையா ஃபேஸ் இப்படி இப்படிங்கிறது ஒரு சிலது சிரிச்சுக்கிட்டே உட்காந்துருக்கு, பரவாயில்ல. ஸோ அந்தளவுக்கு ஒரு கனெக்ட் இருக்குது, அந்தளவுக்கு உங்களுக்கு என்ன பிடிக்குதா பிடிக்கலையா அது தெரியல. கனெக்ட் இருக்கும்போது ஸோ எல்லாத்துக்கும் அந்த எமோஷ்னல் ஸ்டெபிலிட்டி வரும்போது பயங்கரமான ஒரு லைஃப்பை நம்ம எல்லாருமே லீட் பண்ணுவோம். ஏன் நம்மளால் கோவத்தை கண்ட்ரோலே பண்ண முடியல? எல்லோரும் ஒரு 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 ரொம்ப ஃபேமஸான டைலாக், அன்பு இருக்கிற இடத்துல தான் கோவம் இருக்கும், கோவம் இருக்கிற இடத்துல தான் அன்பு இருக்கும். தப்பு, அன்பு இருக்கிற இடத்துல கோவம் இருக்கும்னா வி ஆர் டேக்கிங் தெம் ஃபார் கிராண்டட்னு அர்த்தம். சும்மா என்ன பண்ணாலும் நம்ம கூட தான் இருப்பான், என்ன ஆனாலும் நம்ம கூட தான் இருப்போம், இந்த ஒரு கணக்கு வரவே கூடாது. வி ஷுட் வேல்யூ ஈச் அண்ட் எவ்ரி பர்சன் இன் ஆர் லைஃப். நான் வந்துட்டு என் புருஷன்னா பரவாயில்ல, என் பிள்ளைங்க இருக்காங்க எனக்குன்னு, யார் இருக்கா பிள்ளைங்களா இருக்க மாட்டாங்க. புருஷனுக்கு பொண்டாட்டி, பொண்டாட்டிக்கு பிள்ளை தான், சாரி பொண்டாட்டிக்கு புருஷன் தான், இந்த ரெண்டு தான் ஃபஸ்ட்டு. அம்மா பொண்ணு இருந்தால் அம்மாக்கு பொண்ணு, இந்த மாதிரி தான் இருக்கும். பிள்ளைங்க கல்யாணம் ஆகி அடுத்து அவங்களோட பொண்டாட்டி, அப்போ அவங்க புருஷன் பொண்டாட்டி, இந்த மாதிரி தான் இருக்குமே தவிர்த்து இந்த கல்யாணம் ஆகி மாமியாரெலாம் வந்து சொல்லுவாங்க என் பிள்ளை என் பேச்சை கேட்கறது இல்லை அப்படின்னு. ஏம்மா உன் பிள்ளை உன் பேச்சு கேட்காதுமா, பொண்டாட்டி சொல்கிற பேச்சை தான் கேட்கும், அதுதான் நியாயம், கரெக்டு தானே? ஹஸ்பண்ட்லாம் ஒத்துக்கோங்க. ஆமாவா இல்லையா? பொண்டாட்டி பேச்சு தானே கேட்குறீங்க. ஓகே, ஹாப்பி வைஃப் ஹாப்பி லைஃபுங்க. தலையாட்டுறதுக்கு இவ்வளோ யோசிக்கக்கூடாதுப்பா, அதுக்குன்னு தலையை நல்லா ஆட்டுங்க. அஃப்கோர்ஸ் எஸ், ஹாப்பி வைஃப் ஹாப்பி லைஃப் தான். பெண்கள் என்னைக்குமே ரொம்ப ரொம்ப அட்டாச்சுங்கிறத நீங்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். ஆனால் வெளியே சொல்லிக்க மாட்டாங்க, ஆண்கள் இல்லைனா பெண்கள் சூப்பராக வாழ்ந்துட்டு போயிடுவோம், ஆனால் பெண்கள் இல்லைனா ஆண்கள் கொஞ்சம் கஷ்டம்தான். சுடுதண்ணி போடு, பெல்ட் எங்கே போனேங்க, ஆமாவா, எத்தனை வைஃப் ஒத்துக்கிறீங்க, எல்லாம் அசட்டு சிரிப்பு இருக்குது. ஸோ எல்லாமே ஒருத்தங்களை ஒருத்தங்க சார்ந்து இருக்கணும் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு பேசிக்கான ரூல் நம்ம எல்லாத்துக்கும், சார்ந்து இருத்தல். இப்போ டு பி ஆனஸ்ட், யாருமே இல்லாமல் நான் இருந்துருவேன்னு சும்மா சொல்லிட முடியும், ஆனால் ஒரு நாளைக்கு சாப்பிட்டியான்னு கேட்குறக்கு ஒரு ஆள் தானே, அந்த ஒரு ஆளுக்காக தான் நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணுறோம். ஆமாம் தானே, சாப்பிட்டியா, தூங்குனியா, எப்படி இருக்க, நல்லா இருக்கியா, சந்தோஷமாக இருக்கியா, வேறு எதுவுமே வேணாம். மேம் சாப்பிட்டியான்னு கேட்குறக்கு வீட்டில் ஆள் இல்லை மேம், இதுதான் நான் நிறைய கேட்குற ஒரு விஷயம், சாப்பிட்டியான்னு கேட்க மாட்டேங்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய அட்டாச்மெண்ட்ஸ் வச்சுக்கோங்க, எமோஷன்ஸ் எல்லாமே ஜாலியாக வச்சுக்கோங்க, முடிஞ்ச அளவுக்கு ஜாலியாக இருங்க. அதாவது இந்த கோம் இது லொட்லோஸ்க்கு இது எல்லாமே ரொம்ப ரொம்ப திரும்பி பார்த்தா ஒன்றுமே இல்லாமல் போயிடும், ரொம்ப போரிங்கான ஒரு விஷயம். இந்த எல்லாத்தையும் ஸ்டேபிள் பண்ணணுன்னா கிவ், அதான் டாக்டர் சார் மேமும் சொன்னாங்க, 48,000 கிட்ட கலெக்ட் பண்ணியிருக்கீங்க, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஜஸ்ட் கீப் கிவிங், கொடுத்துக்கிட்டே இருங்க. வாங்கணும் அங்கே போய் அதை போடுங்கணும் அது எதுவுமே வேணாம். அவங்க சொன்ன ஒரு 6 பாயிண்ட்ஸ் வந்துட்டு கோல்டன் பாயிண்ட்ஸ், எல்லாம் பயங்கரமாக ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அழகாக குட்டி கதை வச்சு சொன்னீங்க, எல்லாம் மைண்டில் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த கோல்டன் பாயிண்ட்ஸை என்றைக்குமே கையில் வச்சுக்கோங்க, முடிஞ்ச அளவுக்கு சிரிக்கணும். நான் கூட சொல்லலை, ஆனால் ஒரு ஃபேமஸான ஒரு கார்டியாலஜிஸ்ட் டாக்டர் சொக்கலிங்கம், எத்தனை பேருக்கு தெரியும் டாக்டர் சொக்கலிங்கம் தெரியும், ரைட்? இப்போ நம்ம உடம்புல வந்துட்டு பிரெயின் இல்லைனா இறந்துருவோம், லிவர் இல்லைனா இறந்துருவோம், ஹார்ட் இல்லைனா இறந்துருவோம், ஆமாவா? கார்டியாக் இஷ்யூஸ் வந்து இப்படி இறந்துருவோம், கேப்பே இல்லை, போனாங்க ஆம்புலன்ஸில் டமால்டுமே இல்லை, முடிஞ்சு போச்சு. ஸோ இந்த கார்டியாக் ஹெல்த்துக்கு வந்துட்டு அவர்கிட்ட ஒரு பாயிண்ட், அவர் கிட்டத்தட்ட ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு 70 இருக்கும்னு நினைக்கிறேன் ஏஜ், ஸோ பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ், நான் ஒரு சின்ன பொண்ணுனே வச்சுக்கலாம். அவர்கிட்ட வந்துட்டு ஒரு இன்டர்வியூ கேட்குறாங்க, கார்டியாக் ஹெல்த்துக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, விச் இஸ் அ வெரி வெரி பிஸி ஆர்கன் இன் அவர் பாடி, அது இல்லைன்னா முடிஞ்சு போச்சு, ஓகையா நம்ம மர்கையா ஆகிடுவோம். அப்போ அப்படி கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு நீங்கள் கார்டியாக் ஹெல்த்துக்கு ஒன்று சொல்லுங்கள், என்ன சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறோம், வாக்கிங் போங்கன்னா, சும்மா கெஸ் பண்ணுங்களா, ஒருத்தங்க வாக்கிங் போங்க, ஆ அவர் என்ன சொன்னார்னா, சந்தோஷமாக இருங்க, அதுதான் ஃபர்ஸ்ட் மெடிசன். அதுக்கு தான் நான் இப்போ இவ்வளோ பஞ்சமாக இருக்க நம்ம எல்லாத்துக்கும், இது நமக்கே கேட்குறக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், பட் ஸ்டில் சந்தோஷமாக இருங்க அப்படி. அப்புறம் அந்த இன்டர்வியூ கேட்குறாங்க, சரி வேற சொல்லுங்க, சந்தோஷமாக இருமா சிரிமா அப்புறம், சரி சார் ஓகே சார் வாக்கிங் சார், சந்தோஷமாக இருமா, 3 டைம் சொல்கிறாரு. நீ எந்த அளவுக்கு சிரிக்கிறியோ அந்த அளவுக்கு உனக்கு நோய் வராது. நம்ம எந்த அளவுக்கு சின்ன சின்ன டிப்ரெஷனுக்குள்ளே போகிறோமோ ஒரு ஒரு செல்லாக செத்து போய்கிட்டே இருக்கும். அது வந்துட்டு நம்ம சொல்கிறது செத்து போகிற செல் நீங்களாக பார்க்குறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம், ஆனால் நாங்கள் பிளட் ரிப்போர்ட்டில் அஃப்கோர்ஸ் நாங்கள் பார்த்துட்டு தான் இருக்கோம். ஸோ சந்தோஷமாக இருக்கும்போது உங்களோட கேன்சர் செல்ஸாக இருக்கட்டும், இல்லை என்ன ஒரு ஆர்கன் ஒரு ஆர்கன் செத்து போயிட்டே இருக்குன்னா இருக்கட்டும், அதுக்கு ரீக்ரோத் கிடைக்கும். அதே சந்தோஷம் முகம் உருன்னு ஃபஸ்ட்டு வந்தோன்னே என் பேஷண்ட்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு பார்த்தாங்கன்னா, ஏன் என்னாச்சு அப்படிமா, ஒன்றும் இல்லை அப்படின்னா, அப்போ கொஞ்சம் சிரிங்க அப்படிமா அப்படிம்பாங்க.
சிரிங்க ஃபஸ்ட்டு என்கிட்ட சிரிச்சு தான் பேசுவோம், சிரிக்காமல் பேசுனீங்கன்னா அவ்வளோதான் அப்படின்ற சரி மேடம் அப்படி. அப்புறம் கூன் போட்டு உட்காந்துட்டு இப்படியே பேசுவாங்க, சொல்லுங்க அப்புறம் நிமிர்ந்து உட்காருங்க அப்படி. ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு சிரிக்க வச்சிடணும், எந்த அளவுக்கு சிரிக்கிறோமோ அந்த அளவுக்கு வாழ்க்கையில் எந்த பிரச்சனையுமே வராது. அப்படியே பிரச்சனை வந்தாலும் தட்டி விட்டு போய்கிட்டே இருக்கலாம். உங்களுக்கு வேல்யூ இல்லாத இடத்துல இருக்கக்கூடாது, அதையும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. வேல்யூ இல்லாத இடத்துல இருந்து இருந்து அவங்கக்கிட்டேருந்து ஒரு விஷயத்தை எக்ஸ்பெக்ட் பண்ணி தேவையில்லாத தலைவலியை அந்த கம்ஃபர்ட் ஜோன். நம்ம ஏன் ஒரு விஷயத்தில் வேல்யூ இல்லாத இடத்துல இருக்கோம், நமக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இருக்குது, அங்கே இருந்தே நான் பழகிட்டேன், நான் வந்துட்டு ஊர் ஊராக சுற்றினா நான் இன்னும் நல்லா சந்தோஷமாக இருப்பேன். ஐ மீன் ஒரு ஒர்க் ரிலேட்டடாகவோ இல்லை என் ஃப்ரெண்ட்ஸை பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் சந்தோஷமாக இருப்பேன். ஆனால் சுற்றுறது இல்லை, ஏன், நான் வந்துட்டு வீட்லேயே இருந்து பழகிட்டேன். ஃபார் போத் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், போத் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் எல்லாத்துக்கும் இருந்து பழகிட்டேன்னு சொல்லுவாங்க. என்ன பழக்கம், பழக்க பழக்க எல்லாமே பழக்கம்தான். ஒரு செருப்பு ஃபஸ்ட்டு போடும்போது நசம் நசந்தான் இருக்கும், அது பழக பழக அந்த செருப்பு கட்டி பிடிச்சி சுற்றிட்டு இருப்போம் நம்ம. ஐயோ இந்த கம்ஃபர்ட் வேறு எதுலேயுமே வரதில்லை. ஆனால் நம்ம உடம்புல ஒரு பிரச்சனை, டாக்டர் செருப்பை மாற்றி தான் ஆகணும்னு சொல்கிறாரு அப்படின்னா அப்பவும் பழசையே பிடிச்சிட்டு உட்காந்துருக்க முடியாது. இன்னொரு விஷயத்துக்கு போவோம், அதை பழக பழக என்னாகும், நார்மல் ஆகிடும். ஸோ எமோஷனல் ஹெல்த்தும் அதே மாதிரி தான். உங்களுக்கு இப்போ ஏதாவது ஒரு விஷயம் கஷ்டத்தை கொடுக்குதுன்னா அந்த கஷ்டம் எனக்கு பழகிடுச்சுன்னு சொல்லி தயவு செஞ்சு அங்கேயே உட்காராதீங்க. அந்த கஷ்டத்துலேருந்து ஒன்றா வெளியே வரணும், இல்லை இருந்த இடத்துல உட்காந்து அதை ரெடி பண்ணுறது எல்லாமே நமக்கு தெரியும். ஏன்னா லைஃப் இஸ் வாட் வி மேக் இட், நம்ம நினைக்கிறது மட்டும்தான் நமக்கு நடக்கும். எத்தனை பேருக்கு வந்துட்டு நான் நினச்சது ஒன்றுமே நடக்கலை அப்படிங்கிறது இருக்குது, கை தூக்குங்க பார்ப்போம். சும்மா உண்மையாலுமே சொன்னேன், நான் நினச்சதே நடந்தது இல்லை அப்படின்னு. என்ன ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கை தூக்குறீங்க, டேய் இதை நான் எதிர்பார்க்காத ஒரு விஷயம்டா. அப்போ பேரண்ட்ஸுக்கெல்லாம் ஓகே நல்ல வேலை ஷாக்கு மேலே ஷாக் கொடுக்குறீங்களேடா. உண்மையை நீங்கள் நல்லா உட்காந்து இன்றைக்கி வீட்டுக்கு போய்க்கோங்க, வீட்டுக்கு போயிட்டு நைட் தூங்கும்போது காமான ஒரு என்வரன்மெண்ட், இல்லை லாஸ்ட் பாயிண்ட் நான் முடிச்சிடறேன் பேச மாட்டேன், நானே 10 நிமிஷத்துக்கு மேலே பேசினாக்கே பரவாயில்ல எங்கே பேசிட்டேன். லாஸ்ட் பாயிண்ட், வீட்டுக்கு போங்க, தூங்கும்போது யோசிச்சு மட்டும் பாருங்கள், நம்ம வாழ்க்கையில் நம்ம நினச்சது நடந்ததா இல்லை நம்ம நடத்துனது நடந்ததான்னு மட்டும். நீங்கள் ஒன்று நினைப்பீங்க ஆனால் நினச்சதை நடத்த மாட்டீங்க. அது நம்ம நானே வந்துட்டு போன வருஷம் தான் அதை கண்டுபிடிச்சேன், ஏன்னா 27 வருஷம் ஆச்சு அதை கண்டுபிடிக்கிறதுக்கு, ஒரு சிலவங்க 40 வயசு கூட இருக்கும். ஆனால் 2023 ரொம்ப கேவலமாக போச்சு நமக்கு, ஏன் இந்த அளவுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா, நான் 2022 வரைக்கும் ஒரு பயங்கரமான ஒரு ஸ்ட்ரெஸ் அது இதில் இருந்தேன் போல் இருக்கு, அதுலேருந்து வெளியே வரணும்னு நினச்சேன் போல் இருக்கு, எனக்கே தெரியல பட் நினச்சிட்டு இருந்திருக்கேன். 23ல அது வந்துட்டேன். ஆனால் நான் அந்த எமோஷனல் இன்ஸ்டேபிளி அந்த ஸ்டேபிள் ஆனதுக்கப்புறம் என்னோட சுற்றுச்சூழலெல்லாம் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, நீ தப்பு பண்ணுற, நீ தப்பு பண்ணுற, நீ தப்பு, என்னடா நம்ம தப்பு பண்ணிட்டோமான்னு. அப்போ எனக்கு என்ன நினச்சேன்னா, நான் பண்ண ஒரு நல்ல விஷயம் கெட்டதாக நானே நினச்சிக்கிட்டேன். ஓகே நம்ம கெட்டதை தான் பண்ணிட்டோம் நமக்குன்னு, அதே எனக்கு புரிய வைக்கிறேன் இன்னொரு 6 மாதம் ஆகிடுச்சு. ஆனால் இப்போ நான் உங்ககிட்ட சொல்கிறேன், வீட்டில் போய் நல்லா யோசிங்க, நீங்கள் நினச்சது என்றைக்குமே நடந்துகிட்டே தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை மட்டும்தான் நடத்துவீங்க. இனிமேல போயிட்டு நம்ம லைஃப் இப்படி இருந்துச்சுன்னா அதுக்கும் நம்ம தான் காரணம், நம்ம லைஃப் இப்படி இல்லைன்னா அதுக்கும் நம்ம தான் காரணம், எல்லாத்துக்கும். லைஃப் இஸ் ஆல்வேஸ் வாட் யூ மேக் இட், நம்ம நமக்கு பண்ணிக்கிறது மட்டும்தான். ஸோ யாரையுமே பிளேம் பண்ணாமல் ஒன்னால் என்னால் என் புள்ளனால நான் இப்படி இருக்கேன், புருஷனால் இப்படி இருக்கேன் போட அதெல்லாம் இல்லவே இல்லை. என்னால் நான் இப்படி இருக்கேன் இப்போ மாத்திரம் நினச்சா கூட 2nd செகண்ட் மாத்திடுவேன் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, ஓகே தானே, மாத்திரலாமா இனிமேல்? பிரச்சனை மட்டும் மாற்றுங்கடா, பிரச்சனை இல்லாத விஷயத்தெல்லாம் மாற்றிடாதீங்க. இந்த ஸ்டூடெண்ட்ஸு கை தூக்கத்தான்டா எனக்கு பயமாக இருக்குது. ஸோ லாஸ்ட் முடிச்சிடுறேன், இது வந்துட்டு எமோஷனல் ஹெல்த் எல்லாமே முடிஞ்சு போச்சு, ரொம்ப சந்தோஷம். மேக்ஸிமம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா சிரிங்க, அது ஒன்று மட்டும் பண்ணுங்கள். இங்கே நிறைய கேஜிஸ் அண்ட் குட்டீஸோட பேரண்ட்ஸ் இருக்கிறதுனால அவங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்ல வந்துக்கிறேன். சுகர் இஸ் அ ப்ராப்ளம், கரெக்டாக சர்க்கரை கொடுக்காதீங்க கிட்ஸுக்கு, டாக்டராக பேசிக்கிறேன் 2 நிமிஷம். சர்க்கரை கொடுக்காதீங்க, மைதா கொடுக்காதீங்க, அதை கொடுக்காத, இதை கொடுக்காத, கரெக்டாக அதே நம்ம பேரண்ட்ஸில் என்ன சாப்பிட்டு வளர்ந்தோம், பூஸ்ட்டு ஹார்லிக்ஸு, கரெக்டாக கொஞ்சம் கொஞ்சம் நான்லாம் பூஸ்ட்டு ஹார்லிக்ஸ் தான். யோபா காலையில் பூஸ்ட்டு, நைட் ஹார்லிக்ஸு, லேஸு, குர்க்கரேன்னு சொல்லிட்டு என் வாய்க்குள்ளே போகாததே இல்லை. அந்தளவுக்கு கன்றாவே நிறைய விஷயங்கள் போயிருக்கு. ஆனாலும் நம்ம ஏன்டா இவ்வளோ நல்லா இருக்கும், கொஞ்சம் ஓகே நல்லா இருக்கும்னு சொல்ல முடியாது, உள்ள நிறைய ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் காலியாக கிடக்கு, பட் ஸ்டில் கொஞ்சம் அப்படியே உயிர் வாழ்கிறதுக்கு நம்ம இருக்கோம். ஏன் அப்படின்னா, சின்ன வயசில் நான் நிறைய குடம் தூக்கியிருக்கேன். என் ஜென்ரேஷன்லேயே நான் சொல்கிறேன், 28 நவ், அம்மி அரைச்சிருக்கேன், ஆட்டாங்கல் ஆட்டியிருக்கேன், முறுக்கு புழிஞ்சிருக்கேன், வீட்டை கூட்டி பெருக்கிறது இன்ன வரைக்கும் நான் தான் ஃபுல்லாக. சின்ன வயசில் கொஞ்சம் நம்ம புழிஞ்சு புழிஞ்சு கூட்டுவோம், துடைப்போம், இப்போ கொஞ்சம் நிறைய மாடர்ன் எக்யூப்மெண்ட்ஸ் வந்துருச்சு, நிறைய விஷயங்கள், நிறைய உடல் உழைப்பு. ஒரு கடைக்கு போனோன்னா 1 கிலோமீட்டர் நடந்துட்டு போய் 1 கிலோமீட்டர் நடந்துட்டு வருவோம். அந்த ஏதாவது படம் போடும்போது 4 நிமிஷம் பிரேக்கில் போயிட்டு போயிட்டு வரதுக்குள்ளே ஓடி போயிட்டுலாம் வந்திருக்கோம். ஆமாம் தானே, எத்தனை கிட்ஸ் அப்படி இருக்கீங்க?
இருந்திருக்கோம் தானே. என்னோட ஜென்ரேஷன்ல தயவு செஞ்சு கையை தூக்குங்கப்பா, யாருமே தூக்கலன்னா என்னப்பா பண்ணு. ஸோ இந்த மாதிரி நம்ம நிறைய உடல் உழைப்பு ஜாஸ்தியா இருந்திருக்கு. உடல் உழைப்பு ஜாஸ்தியா இருக்கும்போது சக்கரை ஒரு மேட்ரா தெரியல, மைதா ஒரு மேட்ரா தெரியல, நம்ம சாப்பிடாத பரோட்டாவா, கரெக்டு தானே? இப்போ மட்டும் ஏன் கிட்ஸுக்கு பரோட்டா வேணாம், சுகர் வேணாம், ஒரு வயசு கிலோ தேன் கூட கொடுத்துடக்கூடாது, ஏன்? உடல் உழைப்பு மட்டும்தான் பிரச்சனை. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த ஸ்கூல்லேயே உங்களை பெண்டு நிமித்திடுறாங்க, ஜாலியாக ஸ்போர்ட்ஸ் அது இதுன்னு வச்சு பயங்கரமாக போயிட்டுருக்கு. இது கூடவே சேர்ந்து ஏதாவது ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி வீட்டில் குழந்தைங்களை குழந்தைங்களாக தயவு செஞ்சு நடத்துவோம். நம்ம எல்லோரும் எல்லாம் இப்போக்கு வந்துட்டு 10 பிள்ளைங்க பேத்துட்டு இருந்தோம் டக்கு டக்கு டக்குன்னு, ஆனால் இப்போ எல்லாத்துக்கும் ஒரு புள்ளை, அந்த புள்ளை கடவுள் ஆகிடுது. எதுக்கு? பிள்ளைய பிள்ளையா பார்த்தா போதும் தானே, தே ஆர் ஜஸ்ட் ஹியூமன்ஸ், கரெக்டு தானே? ஆமாம் தானே என் சாமி இல்லையா? 5 வருஷம் கழிச்சு ஒரு பிள்ளை பெற்றுட்டா முடிஞ்சு போச்சு, அந்த பிள்ளை தான் சாமி, குலதெய்வம் ஆயிடுது. அப்படி ஆக்குறதுல பிரச்சனையே இல்லை, ஆனால் ட்ரீட் பண்ணுறதும் அதே மாதிரி, கொஞ்சம் கொஞ்சம் திட்டி வளர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி கொடுத்து ஸோ பண்ணுறதெல்லாம் தலையில் தூக்கி ஆடணும் அப்படின்னா அந்த குழந்தைக்கு ரிஜெக்ஷனாக என்னன்னு தெரியாது, எக்ஸ்பெக்டேஷன் இருந்துகிட்டே இருக்கும். உங்ககிட்ட மட்டும் நீங்கள் மட்டும் செல்லம் கொடுத்துருந்தீங்க, ஃப்யூச்சரில் ஆஃபீஸில் வேலைக்கு போகும்போது செல்லம் கொடுப்பாங்களா? நத்திங் வில் ஹேப்பன், எல்லாமே ரிஜெக்ஷனில் தான் இருக்கும். ஸோ எந்த அளவுக்கு அடிபட்டு ஒரு குழந்தை வளருதோ அந்த அளவுக்கு அந்த குழந்தை ரொம்ப 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 பிரைட்டாக ஃப்யூச்சரில் இருக்கும். ஸோ ஸ்டாப் ட்ரீட்டிங் யுவர் கிட்ஸ் ஆஸ் காட், தேர் ஆல் வி ஆர் ஆல் ஹியூமன் பீயிங்ஸ். எந்த அளவுக்கு மனுஷனாக மனுஷனாகவே ட்ரீட் பண்ணி ஜாலியாக இருப்போம், ஓகே தானே அந்த ஓகே என்ன ஏதோ ஒரு குட்டி பாப்பா கை தூக்குதே. ஸோ இன்னும் கடைசி வாட் இஸ் அது என்ன அப்படின்னா, ஸோ சுகர் மைதாலாம் அதை சொல்லி முடிச்சேன்னா, என்றைக்குமே உங்கள் குழந்தைங்களுக்கு ஒரு விஷயம் கொடுக்குறீங்க, ஒரு பேக்ட் ஐட்டம் கொடுக்குறீங்க, ஒரு லேசை ஏதோ என்னவோ நீங்கள் கொடுக்குறீங்கனாலும் பின்னாடி திருப்புங்க, வி ஆர் ஆல் எஜுகேட்டட். எனக்கு தெரிஞ்சு இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே கண்டிப்பாக ஒரு 10th+ அப்படி தான் படிச்சிருப்பீங்க அப்படின்னா, வீணோ இங்கிலீஷோ தமிழ் எது தெரிஞ்சாலும் சரி, பின்னாடி திரும்பி இன்க்ரீடியன்ட் லிஸ்ட்டுன்னு ஒன்று இருக்கும், அந்த உணவுக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறது அதிலே போட்டிருப்பாங்க. அதில் ஃபஸ்ட்டு 3 விஷயம் வந்துட்டு அந்த பேக்கெட்டுக்குள்ளே எது ஜாஸ்தியாக இருக்குது அப்படிங்கிறத காட்டும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன சொல்ல, பூஸ்ட்னு எடுத்துக்கலாம், சாரி ஏதாவது அது கூட மார்க்கெட்டிங் பர்சன் இருந்தால் நான் மறைஞ்சிருங்க, நான் ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். பூஸ்ட்னு எடுத்துக்கிட்டோன்னா பின்னாடி திரும்பி பாருங்கள், ஃபஸ்ட்டு சுகர், சர்க்கரை, ஆனால் பூஸ்ட் என்ன பண்ணுவோம், எனர்ஜி பூஸ்டர், பூஸ்டர் குடி ஓடு அப்படின்னு சொல்கிறோம், சுகர். ரெண்டாவது மால்டோடெக்ஸ்டின், மால்டோடெக்ஸ்டின்னா என்ன, சுகருக்கு இன்னொரு பேர். மூணாவது இன்னொரு ஸ்வீட் என்ஹான்சஸ், ஸ்வீட் என்ஹான்சஸ்னா என்ன, சுகருக்கு இன்னொரு பேர். ஆக மொத்தத்தில் 80% சர்க்கரை. இது ஒன் ஆஃப் தி எக்ஸாம்பிள்ஸ். சத்து மாவுன்னு ஒன்று விற்கிறாங்க இல்லையா வெளியே, நீங்கள் வீட்டில் செய்கிறதெல்லாம் விட்டுருங்க, வெளியே விற்கிறாங்கல்ல, அதில் பாருங்கள், ரிஃபைன்டு வீட் ஃப்ளோர்னு ஒன்று இருக்கும். அப்படி இல்லைன்னா இந்த பாதாம் பிஸ்தா அதெல்லாமே வந்துட்டு கடைசியில் 1%, 0.1%. ஒரு சிலத்தில் வந்துட்டு பாதாம் எசன்ஸ், என்ன எசன்ஸுக்காடா நான் 400 ரூபா கொடுத்து வாங்குகிறேன். ஸோ இந்த மாதிரி கண்டிப்பாக உங்களுடைய இன்க்ரீடியன்ட் லிஸ்ட்டை கண்டிப்பாக பாருங்கள். அப்படி பார்க்க மாட்டேன், எனக்கு வந்துட்டு அதெல்லாம் பரவாயில்ல, என் புள்ள பூஸ்ட்டை தான் குடிக்குது அப்படின்னா, பிள்ளைய வந்துட்டு டெய்லி ஒரு 100 மீட்டர் ரேஸ் வந்துட்டு ஒரு அட்லீஸ்ட் ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் வந்துட்டு ஓடுவீங்க. இந்த 10,000 ஸ்டெப் கணக்கெலாம் வந்துட்டு இந்த வாட்ச் விற்கிறதுக்காக, நம்ம நார்மலாகவே ஒரு நாளைக்கு 10,000 ஸ்டெப் ஈஸியாகவே நடப்போம். ஸோ நீங்கள் நல்லா கொஞ்சம் அதெல்லாம் பார்த்துட்டு இன்க்ரீடியன்ட் லிஸ்ட்டை பார்த்து பிள்ளைங்களுக்கு உணவு கொடுக்குறோமா விஷத்தை கொடுக்குறோமான்னு பார்த்து கொடுங்க. ஏன்னா நான் ஒரு நாளைக்கு மட்டும் 70 கேஸ் பார்க்குறேன் அப்படின்னா, அந்த 7 கேஸ் கேன்சர் கேஸ், அந்த 7ல 3 குழந்தைங்க, பார்க்க முடியாது நம்மளால, ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ நான் இந்த கடைசி பாயிண்ட் பேசுறதுக்கான மெயின் ரீசனே, இனிமேல் கொஞ்சம் நான் பார்க்குற கேஸ் கம்மியாகும் அப்படிங்கிறது. அட்லீஸ்ட் கேன்சராக இல்லாமல் வரலாம்ல, ஏன்னா கேன்சருக்கு நாளைக்கு வேர்ல்ட் கேன்சர் டே, கேன்சருக்கு அவேர்னஸ் யாருக்குமே இல்லை. கேன்சரோட 4th ஸ்டேஜ் வரைக்கும் யூல் பி ஏசிம்டமேட்டிக், சிம்டம்ஸ் இல்லாத ஒரு டிசீஸ் அது, பிளட் வாமிட் அதெல்லாம் தெரியவே தெரியாது நமக்கு. ஒரு டைம் பிளட் வாமிட் வரும், போனால் 4th ஸ்டேஜ், புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் இருந்தால் நம்மளால் எதனால் ரெடி பண்ண முடியும். குழந்தைங்க ஆசைப்படுறாங்கன்னு சொல்லி எதையும் தயவு செஞ்சு பேக்கரி சைட், சாரி நான் நிறைய பிஸ்னஸ் அடிபடுறேன்னு நினைக்கிறேன், பட் ஸ்டில் ஐ ஷுட் டெல் திஸ், பேக்கரி விட்டுருங்க, வேண்டாம், போகவே போகாதீங்க. அது பிஸ்னஸ்க்கு என்னமோ பண்ணிட்டு போகுது, பேக்ட் ஐட்டம்ஸ் வேணாம். மேக்ஸிமம் தாராபுரத்தில் இருக்கிறனால சென்னையெலாம் தவிர்க்க முடியாமல் நாங்கள் சாப்பிட்ருக்கோம். வி ஆல் ஆர் ஈட்டிங் பாய்சன், பேக்கெட் பால்லேருந்து எல்லாமே விஷந்தான் எங்களுக்கு. அட்லீஸ்ட் ஊர்காரங்களாக இருக்கிறனால நீங்கள்லாம் கண்டிப்பாக ஹெல்த்தியாக இருக்கணும், ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கணுங்கிறது நான் விஷ் பண்ணுறேன். யாருமே ஹாஸ்பிட்டல் சைடு எட்டி கூட பார்த்துறாதீங்க, புரியுதா? தட் ஷுட் பி த அல்டிமேட் கோல் ஆஃப் திஸ் லைஃப். ஹெல்த் இஸ் வெல்த்ங்கிறது சும்மா சொல்லிட்டு போயிட்டாங்க, ஆனால் தட் இஸ் தி அல்டிமேட் கோல். 80 வயசில் நான் வந்துட்டு ஒருத்தனை பிடிக்காமல் நடக்கிறேன்னா அதுதானே சக்ஸஸ், கரெக்டு தானே? ஸோ அதுக்கான விஷயங்கள் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பண்ண ஆரம்பிப்போம். சின்ன சின்ன டிப் வேணும் அப்படின்னா நீங்கள் என்னோடய சேனல் ஏதோ ஒன்று
இப்போ கால் வழியா நீ ப்ராப்ளம் ஷர்மிகான்னு நீங்கள் யூடியூப்ல போட்டாலே 1000 டிப் கொடுத்து வச்சுருப்பேன். ஏதாவது ஒன்றை ஃபாலோ பண்ணுவோம், எல்லாத்தையும் ரெடி பண்ணுவோம், மேக்ஸிமம் சந்தோஷமாக இருப்போம். சந்தோஷமாக இருப்போமா? இருப்போம்னு கத்துவோம். 1, 2, 3 இருப்போம். என்ன இது கத்தவே இல்லை. சந்தோஷமாக இருப்போமா? ஓகேன்னு சொல்லுங்கப்பா, ஓகேன்னு சொல்லுங்கப்பா. 1, 2, 3 ஓகே. அப்பா சரி, ஓகே. மேக்ஸிமம் சிரிங்க. ஸ்ப்ரெட் லவ், ஸ்ப்ரெட் லவ், ஸ்ப்ரெட் லவ். தேங்க் யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க் யூ, தேங்க் யூ, தேங்க் யூ. ஃபைவ் செகண்ட் ஸ்பீச் நல்லா இருந்துச்சா? ஓகே தானே? சூப்பர். ஆ, போதும் போதும், கேட்டுருச்சு. தேங்க் யூ ஸோ மச். அண்ட் தேங்க் யூ மேம் அண்ட் சார், நான் வந்துட்டு இதை புல் ஆஃப் பண்ணுவேன் நீங்கள் நினச்சது சின்ன பொண்ணுக்கிட்ட கையில் கொடுத்தது ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நிஜமே ஸ்கூல் அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட். ஸ்கூலில் நம்ம ஒரு சீஃப் கெஸ்ட்டாக வந்து ஒரு ஸ்பீச் கொடுப்பேன் என் வாழ்க்கையில் இல்லை, நான் நினச்சே பார்த்ததில்லை. ஆனால் ஐ வாஸ் ரூட்டிங் ஃபார் திஸ். நான் கேட்டிருக்கேன் யூனிவர்ஸ் கிட்ட, வி ஷுட் கிவ் கெஸ்ட் லெக்சர் ஸ்பீச் எல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு. தட் ஹேப்பன்ட். ஏன்னா நான் எதை நோக்கி நினச்சேனோ அதை நோக்கி பிடிச்சி கிராப் பண்ணிக்கிட்டேன். இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணுறதுக்கும் நிறைய விஷயங்கள் இருக்கலாம். வேண்டியதை கேட்டு கேட்டு வாங்கிட்டேன். அந்த மாதிரியே உங்களுக்கு வர ஆப்பர்ச்சுனிட்டியெல்லாம் வரும்போது டக்குன்னு கட்டி பிடிச்சி ஏறி போய்கிட்டே இருக்கணும். உங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்மால் ஸ்டெப் நாளைக்கே எடுத்து வைங்க. ஒன்றே செய், அதை இன்றே செய், அதை நன்றே செய். தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ, தேங்க்யூ. பெற்றோர்களுக்கான டேலண்ட் ஷோவில் சிறந்த முறையில் தங்கள் திறமையை வெளிப்படுத்திய பெற்றோர்களுக்கு நமது சிறப்பு விருந்தினர் பரிசுகளை வழங்குவார். பேரண்ட் ஆஃப் கபி வர்ஷியா, யூகேஜி. மிஸ் தனலக்ஷ்மி, பேரண்ட் ஆஃப் சாய் கணேஷ், 7th A. மிஸ்டர் ரமேஷ் ராஜா, பேரண்ட் ஆஃப் விமுஷி ராஜா, 3rd C. தி பெஸ்ட் டேலண்ட்ஸ். Mr. Selvarani, drew drawing art and craft, and Ms. Dhanalakshmi did rangoli, and Mr. Ramesh Raja did juggling. Thank you, sir. And we call all the participants who have attended the talent show. Ms. Revati, parent of Dishant. Ms. Saranya, parent of Kavi Varsha. Ms. Maya, parent of Siddharth. Section, to receive a special gift from our chief guest. We are giving him this special gift for attending yoga session every morning on time, and he is very sincere. So it was from the yoga master that we have to acknowledge and respect his effort. And thank you so much, Kabilan, and we appreciate you for your efforts.